because we are kings and our words matter. Yena kutta seivarum parvadam neerayen கண்களை ஏறெடுப்பே என கொத்தா செய்வரும் பர்வர் நீராய கண்களை ஏறெடுப்பே என கொத்தா செய்வரும் பர்வர் நீராய கண்களை ஏறெடுப்பே என கொத்தா செய்வரும் பர்வர் வானம் பூமி படைத்த வல்ல தேவனிடமிருந்தே வானம் பூமி படைத்த Yeah.
கொத்தாசை வரும் பர்வதம் நீராயின் கொத்தாசை வரும் பர்வதம் நம்மளோட நோய் எழுந்து நின்று பாடுவோம். கண்களை எங்க நாம வைக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். எதை எதுக்கு கவனம் செலுத்துகிறோம், எதன் மேல் நம்முடைய கவனம் இருக்கிறது, கர்த்தர் மேலே இருக்கிறதா அல்லது மற்றவர்கள் மேலே இருக்கா, மற்றவர்கள்ட்டிருந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோமா, கர்த்தர்கிட்டருந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோமா. சங்கீதக்காரன் சொல்கிறான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்கள் அப்படின்னா கர்த்தர்கிட்ட தான் என் கண்கள் ஏறெடுப்பேன், என் கைகளையும் அவரித்துடன் உயர்த்துவேன். முக்கால்வாசி நேரம் நம்முடைய பிரச்சனை வந்து மற்றவங்கள்ட்டிருந்து எதிர்பார்க்கறது அல்லது நம்மகிட்டருந்தே அதிகமாக எதிர்பார்க்கறது, நம்ம உள்ளேயே பார்க்குறது. என்னால் செய்ய முடியாதுன்னு யோசிப்பாங்க சில பேர், என்னால் செய்ய முடியும்னு யோசிப்பாங்க. அது ரெண்டுமே பாருங்கள் அவ்வளோ பெஸ்ட்டு கிடையாது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அதுதான் கிறிஸ்தவனுடைய பொசிஷன், அதுதான் கிறிஸ்தவனுடைய எண்ணம். என்னால் செய்ய முடியும், என்னால் செய்ய முடியாது கிடையாது. அது பொருட்டே கிடையாது. செய்ய முடியுமா செய்ய முடியாதுன்றது பொருட்டே கிடையாது. உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் கண்டிப்பாக செய்ய முடியும். நீங்கள் கிறிஸ்துவன் அண்டை உங்கள் கண்களை வைத்திருந்தீங்களா, உங்கள் எதிர்பார்ப்பை வைத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு பதில் கிடைக்கும். இந்த அடுத்த பாடலை பாடி நம்முடைய கண்களை அவர் மேலே வைப்போம், கவனத்தை அவர் மேலே வைப்போம். அவரை துதிக்க வந்திருக்கோம், அவரை ஆராதிக்க வந்திருக்கோம், அவரிடத்தில் பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். ஆகவே சூழ்நிலைகளிலிருந்து உங்கள் கண்கள் அதிலிருந்து எடுத்து கவனத்தை எடுத்து வைத்து அவர் மேலே வைத்து அவரை துதிப்போம். அவரை அன்புள்ள ஆண்டவரே, அன்பான நேச நீரே, உம்மை துதித்திடுவேன், உம்மை போற்றிடுவேன், உம் நாமம் உயர்த்திடுவேன். அன்புள்ள ஆண்டவரே, அன்பான நேச நீரே, உம்மை போற்றிடுவேன், நாமம் உயர்த்திடுவேன். அன்புள்ள ஆண்டவரே, அன்பான நேச நீரே, உம்மை துதித்திடுவேன், உம்மை போற்றிடுவேன், நாமம் உயர்த்திடுவேன். என் நாமமும் என்றும் துதித்திடுவேன். மற்றும் உதவின எவனேசரே, நீயும் என்னை நடத்திடுவார். பாடுவே ஆருயே நேசரே,
லட்சணமாய் என்னாலும் இருப்பதால் தீங்கு என்னை அணுகிடாதே. யெகோவாநிஷியே அவன் நாம என்றுமே எனக்கு ஜெயமளிப்பான். யெகோவாநிஷியே அவன் நாம என்றுமே எனக்கு ஜெயமளிப்பான். இன்பான உண்மை பாடுவேன் ஆருணிமேஷரே. கடந்த நாளெல்லாம் கண்மணி போல் என்னை பார்த்தவன் என்றும் துதித்திடுவேன். கடந்த நாளெல்லாம் கண்மணி போல் என்னை பார்த்தவன் என்றும் துதித்திடுவேன். நீ மட்டும் உதவினாய் எபெனேசரே, நீயும் என்னை நடத்திடுவாய். நீ மட்டும் உதவினாய் என்னாலும் உண்மை பாடுவே அருணேஸ்வரே. அன்பாலே உண்மை நோக்குவே உரு உள்ளத்தோடுமே. என்னாலும் உண்மை பாடுவே அருணே முழு உள்ளத்தோடு உம்மை நோக்கும்படி எங்களை உதவும் ஆண்டவரே. முழு இருதயத்தோடு உம்மை நாடும்படி, முழு மனதோடு உம்மை எண்ணும்படி, உம்மேல் கவனத்தை செலுத்தும்படி எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. முழு பலத்தோடு உம்மை துதிக்கும்படி, உம்மை ஆராதிக்கும்படி பரிசுத்தாவியானவர் நீர்தான் எங்களை பலப்படுத்துவீரா. உந்தந்தாள் பணிந்தே வந்தேன் நான் இயேசுநாதா, கண்டேனும் மண்டை பேரானந்தமே. Thank you.
உமது சிங்காசனம் பூமே பாதபடி உம் அன்பை புகழ்ந்து போற்றி துதித்து பழிந்தே வந்தேனாதா கண்ணே மண்ண பேரானந்தீராய யாருமில்லை என்றே உம்மை தூந்தே அன்பரே சுமே இவ்வேளாயினே
உம்மை நேச உம்மை நேச எல்லாரும் உள்ளங்களையும் கரங்களையும் கத்திரக்குன்பாக உயர்த்துவோம். கத்திரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. கத்திரை நேசிக்கிறவர்கள் நாம். அவர் நம்மை நேசித்திருக்கிறார், நம்மை தேடி வந்தார், நம்மை ரட்சித்தார், நம்மை கண்டு எடுத்தார். காணாமற் போனவர்களை கண்டெடுக்கிறது போல கண்டு எடுத்தார், தம்முடைய குடும்பத்துக்குள்ளே சேர்த்து கொண்டார். நேசிக்காமல் எப்படி இருக்க முடியும்? ஒருவன் கத்திரன் நேசிக்கலன்னா அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கானன்றதே சந்தேகம். ஏனென்றால் இப்படி தேடி கண்டுபிடித்து பாவங்களை மன்னித்து சுத்திகரித்து கழுவி பிள்ளையாக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை உடையவன், சுத்திகரிக்கப்பட்டவன், கழுவப்பட்டவன், ரட்சிக்கப்பட்டவன், இப்படி கண்டுபிடிக்கப்பட்டவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தேவனை நேசிக்காமல் இருக்க முடியாது. அதனால்தான் நம்முடைய உள்ளத்திலெல்லாம் கத்திரை குறித்த ஒரு பெரிய வாஞ்சை, அவரை நேசிக்கிற ஒரு வாஞ்சை நமக்குள்ள இருக்கிறது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாம் கத்திரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம், துதிக்கிறோம் தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. பரலோகப்பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையிலே உம்முடைய அன்பை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். நீர் எங்களை முதலாவது அன்பு கூர்ந்தீர், ஆகவே நாங்கள் உண்மை அன்பு கூறுகிறோம். முழு இருதயத்தோடு நேசிக்கிறோம் கர்த்தாவே, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு எங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறுகிறோம். ஸ்தோத்திரம், இன்றைக்கு உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் உள்ளங்களோடு இன்றைக்கு பேசுவீராக. உங்களுடைய வார்த்தை வல்லமையாய் புறப்பட்டு வரட்டும், உள்ளங்களை தொடட்டும், எங்களுக்கு போதிப்பீராக, வெற்றி வாழ்க்கைக்குள்ளே எங்களை நடத்துவீராக, தோல்விகளை வெற்றிகளாக மாற்றி தருவீராக. இனி தோல்வி எங்களுக்கு இல்லை, இயேசு எங்களுக்கு ஆண்டவராக இருக்கும் போது எல்லாவற்றிலும் வெற்றி ஜெயம் எங்களுடையது என்பதை விசுவாசிக்கிறோம். அந்த வெற்றிக்குள் வாழ்வுக்குள் ஒவ்வொருவரையும் இன்றைக்கு நடத்துவீராக. ஸ்தோத்திரம், பெரிய விடுதலையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் வெற்றியும் வாழ்வையும் ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே கட்டளையிடுவீராக. வார்த்தை உலகத்தை உண்டாக்கினது போல இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையை மறுபடியும் உருவாக்கட்டும். அழிந்து போய் கெட்டு போய் நாசமடைந்து கிடக்கிற எல்லாவற்றையும் எடுத்து அழகாக அற்புதமானதாக ஆசீர்வாதமானதாக உருவாக்கட்டும். வியாதியினால் பலவீனப்பட்டு போய் சுகமெல்லாம் அழிந்து போய் எல்லாம் மறந்து போய் இருக்கிறவர்கள் கூட இன்றைக்கு சுகம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும். பொருளாதாரத்தில் சீரழிவு ஏற்பட்டு எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறவர்கள் கூட இன்றைக்கு பெரிய வெற்றியை காணட்டும். அவருடைய வாழ்க்கை திரும்பட்டும், வெற்றியின் திசையை நோக்கி திரும்பட்டும். வாழ்பவர்களுக்கு உண்டாகட்டும், எல்லா விதத்திலும் வெற்றி உண்டாகட்டும். திருமண வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் தோல்வி அடைந்து கிடக்கிறவர்கள் இன்றைக்கு அந்த நிலையிலிருந்து வெற்றியின் திசைக்கு திருப்பப்படட்டும். வெற்றியும் வாழ்வும் ஒவ்வொருவருக்கும் உண்டாயிருக்கட்டும். உமக்கு எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமென். நமஸ்காரம். காணிக்கிறாலே கர்த்தர் ஆராதிக்கிற நேரம். உலகெங்கிலும் இந்த இணையதளத்தின் மூலமாக, டிவி மூலமாக எங்களோடு கூட இந்த ஆராதனை பங்கெடுத்து நீங்களும் காணிக்க செலுத்த விரும்பினால் இப்பொழுதே வெப் கிவிலிங் மூலமாக செலுத்தலாம், அல்லது விக்டரி கிறிஸ்டியன் ஃபவுண்டேஷன் பெயருக்கு காசோலைகள் அல்லது எம்ஓடிடி அனுப்பலாம். தசமாக்கானோட கரங்களை உயர்த்துவோம், கத்திரை வார்த்தையை அறிக்கிட்டு கொடுப்போம். தேவனோட வார்த்தை சொல்கிறது, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், அமைக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து மடியில் போடுவார்கள். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அதே அளவினால் திரும்ப கொடுக்கப்படும். என் தேவன் என்னுடைய குறைவுகளையும் தேவைகளையும் அவருடைய மகிமை நேசத்தின்படி கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவாக்குவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் காணிக்கையினாலே தேவனை கனப்படுத்துகிறேன். ஆமென். கரங்களை கீழே பெற்றுக்கொள்வார்கள்.
புதிதாய் வந்தலை வரவேற்க விரும்புகிறோம். ஆராதனைக்கு முதல் தடையாக வந்திருந்தால் தயவுசெய்து கரங்களை உயர்த்துங்கள். உள்ளே இருப்பவர்களும் வெளியே இருப்பவர்களும் ஒரு சில நாடுகளுடைய கரங்களை உயர்த்துங்கள். உங்களுக்கு சபை செய்திகள் புரோஷரை கொடுப்பார்கள். அந்த புரோஷரிலே சபை ஆராதனை நேரங்கள், டிவி நிகழ்ச்சி நேரங்கள் எல்லாம் இருக்கிறதை பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் மத்திய ஒரு அட்டையை பார்ப்பீர்கள். உங்கள் பெயரையும் விலாசத்தையும் எழுதி நீங்கள் போகும் பொழுது சிடி ஸ்டாலில் கொடுத்தால் நம்முடைய போதகர்கள் பேசின 8 செய்திகள் இறங்கிய MP3 சீடையும் வெற்றிய வாழ்வும் வகிற மாதாந்திர தமிழ் பத்திரிகையையும் வெகுமதியாக கூடவோ பெற்றுச் செல்லலாம். 2வது தமிழாரை முடிந்தவுடனே ஒவ்வொரு வாரம் ஞானஸ்தானம் கொடுக்கப்படும். ஞானஸ்தானம் எடுக்கக்கூடியவர்கள் 2வது தமிழாரை முடிந்தவுடனே ஞானஸ்தானம் தொட்டிக்காது அருகில் உள்ள சேரில் வந்து அமரும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். ரோமர்களது நிருபம் 12 அதிகாரத்துக்கு திருப்புவோம். ரோமர் 12:19 வசனம். ரோமர் 12:19, பிரியமானவர்களே பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழிவாங்காமல் கோபாக்கினைக்கே இடங்கொடுங்கள். அன்பை குறித்து போதித்து வருகிறோம். அன்பிலே நடப்பதை குறித்து நாம் போதித்து வருகிறோம். நான் காண்பித்தேன் உங்களுக்கு 9 வசனத்திலேருந்து இங்கே கடைசி வரைக்கும் 21 வசனம் வரைக்கும் போதிக்கும்படியாக எடுத்தோம். இந்த பகுதியில் 2 காரியங்களை குறித்து இங்கே பவுல் அப்போஸ்தலன் போதிக்கிறார். நடைமுறை கிறிஸ்தவ வாழ்க்கையை குறித்து போதிக்கும்போது அதனுடைய 2 பக்கங்களை நமக்கு எடுத்து காட்டுகிறார். ஒன்று நம்முடைய ஆக்ஷன்ஸ், இன்னொன்று நம்முடைய ரியாக்ஷன்ஸ். ஆக்ஷன்ஸ்னால் நம்ம என்ன செய்கிறோம் அதை கவனிக்கணும். அப்புறம் மற்றவர்கள் நமக்கு எதையாவது செய்யும்போது அல்லது சூழ்நிலைகள் நமக்கு உண்டாகும்போது அதன் மூலமாக நமக்கு எதாவது செய்யப்படும் போது அதுக்கு எப்படி நாம் பதில் செய்கிறோம் அல்லது அதை எப்படி சந்திக்கிறோம், அதில் எப்படி நடந்து கொள்கிறோம் என்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் இது முக்கியம், நாம் என்ன செய்கிறோம் என்கிறதும் நாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் என்கிறதும் ஏன் முக்கியம். ஏன் முக்கியம்னா அதுதான் நம்மை வித்தியாசமானவர்களாக இந்த பூமியில் காட்டுகிறது. நாம் கிறிஸ்தவர்கள் என்பதற்கு நம்முடைய ஆக்ஷனும் ரியாக்ஷனும் தான் ஆதாரமாய் இருக்கிறது. ஆகவே தான் நம்முடைய ஆக்ஷனும் ரியாக்ஷனும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும்னு வேதம் போதிக்கிறது. இந்த ரியாக்ஷனை குறித்து சொல்லும்போது 14 வசனத்திலேருந்து ஆரம்பிக்கிறார். ரியாக்ஷனை பற்றி அதுக்கு முன்னால் ஆக்ஷன் 14 வசனத்திலேருந்து ஆரம்பித்து சொல்கிறார். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், சபியாதிருங்கள்னு சொன்னால் போதும், சபிக்காமல் இருந்தாலே பெரிய காரியம். ஆனால் அதை விட ஒரு ஸ்டெப் அதிகமாக போய் என்ன சொல்கிறார், ஆசீர் வதியுங்கள்ன்றார். அதுதான் பாசிட்டிவ்ன்ற பாசிட்டிவ் ரியாக்ஷன். வெறும் நெகட்டிவ் ரியாக்ஷன் இல்லை, சபிக்காமல் நான் ஒன்றும் செய்யலை, அவன் செஞ்சதை நான் வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு கிடையாது. ஆசீர்வதியுங்கள், பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணுங்கன்றார். இது வேறு யாராலும் முடியாது. ஒரு மெய்யாகவே மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு மறுபடியும் பிறந்து புதிய சுவாவத்தை பெற்று இப்படியெல்லாம் பெரிய மாற்றத்துக்குள்ளாக இருக்கிற ஒரு மனுஷன் தான் இப்படி நடந்து கொள்ள முடியும் இல்லையா. இந்த மறுபடியும் பிறந்த ஒரு மனுஷனுக்கு தான் அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலே இருக்கிறது, இல்லைனா அப்படிப்பட்ட ஆற்றல் வராது, கஷ்டம். 15 வசனத்தில் பார்க்குறோம், சந்தோஷப்படுறவுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவுடனே அழுங்கள். காமிச்சவங்களுக்கு அழுகிறவுடனே அழுகிறத காட்டில் சந்தோஷப்படுறவங்களோட சந்தோஷப்படுறதா ரொம்ப கஷ்டம். ஏன்னா சந்தோஷப்படுறவங்க ஏன் சந்தோஷப்படுறாங்க, ஏதோ நல்லது நடந்திருக்குது. அந்த நல்லது நடக்கும்போது அவங்களோட சேர்ந்து சந்தோஷப்படுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, சிலர் யோசித்தே பார்க்கல அதை அவங்களுக்கு காமிச்சேன். அழுகிறவங்களோட அழுகிறது நேச்சுரலாக வந்துடுது, ஒரு சாதாரண மனுஷன் கூட செஞ்சிருவான். ஆனால் சந்தோஷப்படுறவங்களோட சந்தோஷப்படுறவங்களுக்கு பண்ணுறதுன்றது சாதாரணமாக வராது. ஏன்னா நமக்கு இல்லையா, அவனுக்கு தான் நடந்திருக்குது நல்லது. அதனால் அது உள்ள ஒரு ஆதங்கம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு மெய்யாகவே மறுபடியும் பிறந்து தேவனுடைய சுவாபத்தை பெற்றவன் மாற்றப்பட்டவன் அவனுக்கு தான் அந்த சந்தோஷப்படுற ஒரு சுவாபம். அந்த பாசிட்டிவ் ரியாக்ஷன் இஸ் பாசிபிள் ஒன்லி ஃபார் அ பார்ன் அகெயின் பிலீவர். மறுபடியும் பிறந்த ஒரு விசுவாசிக்கு தான் அந்த பாசிட்டிவ் ரியாக்ஷன் செய்ய முடியும். இப்படி சொல்லிட்டே போகிறார். சொல்லிட்டப்போ வந்து நம்ம போன வாரம் பார்த்தோம் இல்லையா, ஒருவனுக்கு தீமை செய்யாதிருங்கள். தீமை செய்யாதிருங்கன்னா அது நெகட்டிவ், நெகட்டிவ்னால் நல்லது தீமை செய்யக்கூடாது. இருந்தாலும் அது வெறும் நீ நெகட்டிவ், ஒருத்தனுக்கு நான் ஒன்று தீமையை செஞ்சதில்லைன்னு தான் நிறைய கிறிஸ்தவங்க சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா, அவங்க எந்த லெவலில் இருக்கிறாங்க, உலகத்தானுடைய லெவலில் தான் இருக்கிறாங்க. உலகத்தானாக தான் சொல்கிறான் நிறைய பேர், நான் யாருக்கும் எந்த தீமை தான் எந்த தீங்கும் செஞ்சதே கிடையாது. இது ரொம்ப பாப்புலர், யாருக்கு எந்த தீங்கும் செய்து ரொம்ப சந்தோஷம். ஆனால் உங்களுக்கும் உலகத்தில் இருக்கிற மற்றவர்களுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. நிறைய தீங்கு செய்யாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க.
ஆனால் இந்த தீங்கு செய்யாதவங்களால் எதை செய்ய முடியாது சொல்கிறாரு. ஒருவனுக்கு தீமை செய்யாதீர்கள், எல்லா மனுஷருக்கும்பாகவும் யோக்கியமானவர்களை செய்ய நாடுங்கள், கூடுமானால் உங்களாலான மற்ற எல்லா மனுஷரோடும். அதுதான் நிறைய பேரால் முடியாது, தீங்கு செய்யாமல் இருக்கிறதுக்கு முடியும், ஆனால் எல்லா மனுஷருக்கும்பாக நல்லதை செய்கிறது, தீமைக்கு தீமை செய்யாமல் தீமைக்கு பதில் அளிக்கும்போது, தீமைக்கு ரியாக்ட் பண்ணும்போது, ஒருத்தர் நம்ம கெட்டது செய்யும்போது நல்லது செய்கிறதுங்கிறது வந்து அது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி. அது ஒரு விசுவாசி தான் செய்யணும் இப்படி சொல்லிட்டே போகிறார். அப்படி தான் 19வது வசனத்துக்கு வர்றோம். 19வது வசனம் இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக சொல்கிறார். இப்போ ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்டுக்கு வர்றாரு, இதை ரொம்ப இதாக விளக்க போகிறேன். அதனால தான் இந்த ஒரு சின்ன வசனத்தை மட்டும் இன்றைக்கி எடுக்கிறேன், ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. என்ன சொல்கிறார், பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடங்கொடுங்கள். என்ன சொல்ல வர்றாரு, பழி வாங்க வேணாம், அதான் நெகட்டிவ். அதுக்கு பதிலாக என்ன பண்ணும், கோபாக்கினைக்கு இடங்கொடுங்கள் அப்படிங்கிறார். இதை கொஞ்சம் இன்றைக்கு புரிந்து கொள்வோம். இதெல்லாம் வாசிக்கிறோம், புரிந்து கொள்கிறோமான்றது தான், அதனால தான் இங்கே போதனை நடக்குது. இதெல்லாம் வாசித்திருப்பீங்க நிறையா, ஆனால் புரிந்து கொண்டோமான்றதை கவனிக்க வேணும். இதை புரிந்து கொள்ள முழுமையாக புரிந்து கொள்ள வேணும், ஏன்னா இதில் நிறைய காரியங்கள் அடங்கி இருக்கிறது. எப்படி சொல்கிறாரு பாருங்கள், இந்த வார்த்தைகளை கவனிப்போம். முதல்ல இந்த வசனத்தில் வருகிற வார்த்தைகளை அனுவாக கவனிப்போம், அதன் பிறகு அதில் வர்ற போதனையை கவனிப்போம். எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்கள், பிரியமானவர்களே, அப்படியே அந்த இதே மாறுது, மோடே மாறுது. அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு வந்தார், துன்பப்படுத்துகிறவர்களை சபியாதிருங்கள், ஆசீர்வதிக்கிறதே என்று சபியாதிருங்கள் நிறையா. அதன் பிறகு சந்தோஷப்படணும் சந்தோஷப்படுங்கள், அழுகுன்னு அழுங்கள் இப்படி சொல்லிட்டே வந்துட்டு திடீர்னு கொஞ்சம் அந்த இது மாறுது, பிரியமானவர்களே அப்படிங்கிறாரு. ஏன் இந்த இதை மாத்துறாருன்னு சொன்னால், ஜனங்களுடைய நல்வாழ்வை குறித்து மிகவும் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். இஸ் ரீச்சிங் அவுட் டு தெம், அவர்களை எப்படியாவது கவனிக்க வேணும் என்று விரும்புகிறார். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான காரியம் சொல்ல வர்றார். இது கொஞ்சம் கடினமான காரியமாக இருக்கிறதுனால கவனிக்காமல் விட்டக்கூடாது அவங்க, ஏன்னா கவனிக்காமல் விட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லது இல்லை, அவங்க வாழ்க்கை கெட்டு போகும், அவங்களுக்கு ஒரு சமாதானம் இருக்காது, அவங்களுக்கு ஒரு வெற்றி இருக்காது, ஒன்றும் இருக்காது. அவங்க நல்லா இருக்க வேணும்னு விரும்புகிறாரு, அதனால் அவருக்கு தெரியும் இப்போ சொல்ல போகிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு இயற்கை மனிதனுக்கு, சாதாரணமாக இருக்கிற உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு இது சொன்னால் பிடிக்காது, இது சொன்னால் அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாது, இதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் சொல்லும்போதே கொஞ்சம் டேர்ன் ஆஃப் பண்ணிடுவாங்க ஜனங்க இல்லையா. ரிமோட் கண்ட்ரோலு இப்போ வந்தது இல்லை, நிறைய பேர் ரிமோட் கண்ட்ரோல் உள்ளே வச்சுருக்கிறாங்க, நீங்கள் பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் உங்களை ஆஃப் பண்ணிட்டாங்க, அவங்க வால்யூமை குறைச்சிருவாங்க, உங்களை வால்யூம் குறைச்சிட்டு வேறு வால்யூம் ஏற்றிக்கிட்டு இருப்பாங்க உள்ளே. இந்த ரிமோட் கண்ட்ரோல் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா அப்படி தான் கண்டுபிடிச்சாங்க. ஸோ இதெல்லாம் அப்படி தான் பாருங்கள், கம்ப்யூட்டர்ன்றோம், கம்ப்யூட்டர் எங்கேருந்து வந்தது, மனுஷனுடைய மைண்டை பேட்டர்ன் பண்ணி தான் கம்ப்யூட்டர், மைண்ட் என்ன வேலை செய்யுதோ அதை செய்ய முடியாது தான் கம்ப்யூட்டரை வச்சுருக்கிறாங்க. ஸோ எல்லாமே இதில் மனுஷனை பார்த்தாலே விளங்கிடலாம். ஸோ மனுஷனுக்குள்ளேயே ஒரு விதமான ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது பாருங்கள், நீங்கள் ஒன்று சொல்லிகிட்டே இருப்பீங்க, டக்குன்னு டேர்ன் ஆஃப் பண்ணுவாங்க, டேர்ன் ஆஃப் பண்ணிட்டு அவங்க எதையோ வால்யூம் ஏற்றிட்டு இருப்பாங்க உள்ளுக்குள்ளே, நீங்கள் சொல்கிறது கவனிக்க மாட்டாங்க. அதனால தான் சொல்கிறாரு, பிரியமானவர்களை கொஞ்சம் கவனின்றார், பா இதை விட்டுறா, அதை கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றதுனால இதை விட்டுற வேணாம். ஏன் கஷ்டமாக இருக்கும், இந்த பழி வாங்க வேணும் என்கிற அப்படிப்பட்ட ஒரு ஆவி, அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையோடு வாழ்ந்தால் உருப்பிடவே முடியாது, வெற்றி பெறவே முடியாது. என்ன கோயிலுக்கு போய், என்ன பைபிளை வாசித்து, என்ன ஜெபம் பண்ணி, என்ன உபவாசம் கூட்டத்துக்கு போய், என்ன பண்ணியும் பிரயோஜனம் இல்லை. பழி வாங்க வேணும் என்கிற அந்த ஒரு இந்த பழி வாங்குதல் இருக்கு பாருங்கள், நேச்சுரலாக வர்றது எல்லாருக்கும். ஒருத்தன் அடித்தானா திருப்பி படார்னு கொடுத்துருவேனாம்மா அப்படின்னு யோசிக்கவே கூடாது, அடித்த உடனே மடார்னு திருப்பி ரிட்டர்ன் போகும் இந்த கை. அதுதான் மனுஷனுடைய இயல்பு, நேச்சுரல் டெண்டன்சி அதுதான். அப்போ அந்த பழி வாங்குதல்ங்கிற இது வந்து ரொம்ப இயற்கையாக நமக்கு வர்றது. ஆனால் அப்படி வாழ்ந்தால் நம்ம ஒருவேளை பழி வாங்கி அதில் கொஞ்சம் இன்பம் காணலாம் தற்காலிகமாக. இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கோ அல்லது 10 நாளைக்கோ அவன் படுற பாடை பார்த்து, நம்ம அவனுக்கு செஞ்ச தீமையை நினச்சி நாம் கொஞ்சம் சந்தோஷப்படலாம், கை தட்டி சிரிக்கலாம், எல்லாம் பண்ணலாம், அது நம்மை சந்தோஷப்படுத்தலாம் ஒருவேளை. ஆனால் இந்த லாங் ரன், நீண்டகால அளவில் பார்த்திங்கன்னா அது உங்களை வருத்தமுள்ளவர்களாக மாற்றும்,
உங்களுடைய மனநிலையை கெடுக்கும், உங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கும், உங்களுடைய வெற்றியை கெடுத்து போடும், உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்தை கெடுத்து போடும். ஆகவே ஒவ்வொரு விசுவாசியை குறித்து கரிசனை உள்ளவராக இருக்கிறார். அது யோசனை தான், இந்த இடம் வந்தோடனே அப்படியே கொஞ்சம் டெண்டராக பேசுகிறார், ரொம்ப இறங்கி வந்து பிரியமானவர்களே அப்படிங்கிறார். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் பாருங்கள். பைபிளை வாசிக்கும் போது ஒரு ஆள் எப்படி பேச வர்றாருங்கிறத கவனிக்கணும். ஏன்னா முக்கியமானதை சொல்ல வர்றாரு. இது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான விஷயம், நிறைய பேரால் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். ஆனால் அது ஏற்றுக்கொள்கிறது அவசியம், ஏற்றுக்கொள்ளனா வாழ்க்கை தோல்வி அடைஞ்சிரும், கொஞ்சம் கவனிங்க அப்படிங்கிறார். அது மட்டும் இல்லை, இது வந்து பிசாசானவன் ரொம்ப ஒரு தந்திரமுள்ளவன் பாருங்கள். பிசாசானவனுக்கு தெரியும், நல்ல விசுவாசிகளை வந்து வேறு எப்படியும் கெடுக்க முடியாது, உங்களை வந்து பெரிய பாவம் செய்ய வைக்க முடியாது, பெரிய எதையாவது அது இதுன்னு இந்த பெரிய பெரிய பாவங்கள் இருக்குது பாருங்கள், வாயில் சொல்ல முடியாத பாவங்கள்லாம், அந்த மாதிரி பாவங்களுக்குள்ளே நீங்கள் போக மாட்டீங்க. ஏன்னா நீங்களாம் ஒரு ஆவிக்குரிய விசுவாசிங்க, நாமெல்லாம் கொஞ்சம் அந்த மாதிரிலாம் போய் நுழைய மாட்டோம். ஏனென்றால் ஏன்னா அதுக்கெல்லாம் தூரம் ஆகிட்டோம், நம்ம அதெல்லாம் செய்ய மாட்டோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு பாவத்துக்குள்ளே நம்மளை கொண்டு போய் விட்டுடலாம், இந்த மாதிரி ஒரு காரியத்துக்குள்ளே கொண்டு போய் விட்டு நம்மளை கட்டி போட்டு நாம் வெற்றி பெறாதபடிக்கு நம்ம தோற்கடிக்கிறதுக்கு பிசாசு சதி பண்ணுறான் பாருங்கள். இது ரொம்ப ஈஸி அவனுக்கு பண்ணுறதுக்கு, இதில் ஒன்றும் தப்பு இல்லை. அவன் செஞ்சால் நீயும் செஞ்சு, அவ்வளோதானே. அவன் கொடுத்தா நீ நாலு மடங்கு கொடுத்தது கரெக்டு தான் அப்படிங்கிறத நம்ம மனசுக்குள்ளே அவன் வச்சிட்றான் பாருங்கள் பிசாஸ். அதனால தான் அவர் சொல்கிறார், பிரியமானவர்கள் கொஞ்சம் கவனிங்க, விட்டுறாதீங்க இதை கோட்டை. ஏனென்றால் உங்களுடைய இயல்பாய் வருகிற ரியாக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக நடக்கும்படியாக நான் சொல்ல போகிறேன் இப்போது. ஆகவே இதை கொஞ்சம் நல்லா கவனிக்க வேண்டும். ஏன்னா மற்றதெல்லாம் செய்கிறது ரொம்ப ஈஸி, பொட்டி படிக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு மிஷினரியாக போ, வட இந்தியாவுக்கு போன்னு சொன்னால் இப்போ அது ஈஸியாக கிளம்பிடலாம். பழி வாங்காத, கோபாக்கு எனக்கு இடம் கொடுனா, நான் வேணா மிஷினரியாக போகிறேங்க, இவனை ரெண்டு போட்டு போகிறேன் நான், இப்படி பண்ணிட்டான் இவன், விடக்கூடாது. நான் அங்கே போய் சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறேன், கத்தருக்காக என்னையே ஒப்பு கொடுத்துட்றேன் நான். ஆனால் இவனை இந்த படவாக போடாமல் விட மாட்டேன் நான், இவனை நாலு சாத்தாமல் போகலாமா நம்ம, அப்புறம் நம்மளை ஊர் என்ன நினைக்கும், எல்லோரும் என்ன நினைப்பாங்க, இப்படி ஒரு இது பாருங்கள். மற்ற பெரிய 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 வேலையெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக செஞ்சிடற மாதிரி இருக்கும், ஆனால் இதை செய்கிறது வந்து ரொம்ப பெரிய கஷ்டமாக சிலருக்கு தோணுது. அதனால தான் ஆரம்பிக்கும் போதே கொஞ்சம் மோடு சேஞ்ச் ஆகுது. பிரியமானவர்களேன்றப்பா கவனி, நீ நல்லா இருக்கிறதுக்காக சொல்கிறேன், இதை கோட்டை விட்டுறாத. இது ஒரு மாதிரி கஷ்டமானதாக தோணலாம், இது வந்து பண்ணவே முடியாது போல் தோணலாம், இது என்ன இப்படி சொல்கிறாரு, முடியாத காரியத்தை சொல்கிறாருன்னு நினைக்கலாம். இல்லை முடியும், நல்லா கவனி, ஏன்னா அவனுடைய வெற்றி வாழ்க்கைக்கு இது ரொம்ப முக்கியங்கிறார். சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறாரு, அப்புறம் தான் இதை கவனிங்க என்ன சொல்கிறாரு. சுருக்கமாக சொல்ல போனால், நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். மீதியெல்லாம் வந்து பழைய பாட்டை கோட் பண்ணுறாரு. பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செல்வேன் என்று கத்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால், பழைய பாட்டை கோட் பண்ணி அதை பேஸ் பண்ணி சொல்கிறார், இப்படிலாம் எழுதியிருக்கு. அதனால் பழி வாங்காமல், நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள்ன்றார். மறுபடியும் பாருங்கள், பவுலுடைய மெத்தடு இது, நல்ல டீச்சிங் மெத்தடு. என்ன மெத்தடு, நெகட்டிவாகவும் சொல்லுவார், பாசிட்டிவாகவும் சொல்லுவார், இந்த ரெண்டு பக்கமும் சொல்லுவார். ஒன்று பழி வாங்காத, இன்னொன்று கோபாக்கினைக்கு இடம் கொடு. என்ன செய்யக்கூடாதுன்றது தான் நெகட்டிவ், என்ன செய்யணுங்கிறது தான் பாசிட்டிவ். வெறும் என்ன செய்யக்கூடாதுங்கிறது வந்து கிறிஸ்தவ போதனை இல்லை, பாசிட்டிவாக ஒன்றை செய்யும்படி, கன்ஸ்ட்ரக்டிவாக ஒன்று செய்யும்படி வேதவாசனை எப்போதுமே நமக்கு போதிக்கிறது. அப்போ என்ன செய்யக்கூடாதுன்றாரு, பழி வாங்காமல், நீங்கள் பழி வாங்காமல், எல்லாரும் சொல்லுவோம் நீங்கள் பழி வாங்காமல். பவுல் சொல்கிறாரு, யாராவது ஒரு கெடுதி செய்யும்போது இயல்பாக என்ன வருது நமக்குள்ளே, பார்த்துக்கிட்டே இருக்கேன் நான் என்ன பண்ணுறேன் பார், நேரம் வரட்டும், நமக்கு காலம் வரட்டும். யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கும் ஒரு காலம் வரும், என்ன நினச்சிட்ருக்காம நமக்கு ஒரு நேரம் வரும்போது நான் இவனுக்கு காட்டுறேன். அதான் வருது, அதுதான் அந்த பழி வாங்குதல், அதுதான் நேச்சுரலாக வருது பாருங்கள். அதுதான் இம்மீடியட் இன்ஸ்டிங்க்ட். இன்ஸ்டிங்க்ட்னா என்ன, நமக்குள்ளாகவே இருக்கிற ஒரு தன்மை, அது ஒன்றும் பெருசாக போய் கற்றுக்க வேண்டியதில்லை, அது எல்லாருக்குள்ள இயல்பாக வந்துடுது, நம்முடைய நேச்சர்லேயே அது கலந்து வந்துடுது. அந்த நேச்சர்லேயே நம்முடைய சுவாபத்திலேயே, நம்முடைய சுவாபத்தில் என்ன பிரச்சனைனா, விழுந்து போன ஒரு மனுஷன் நம்ம, அதாவது ஆதாமுக்கு அப்புறம் எல்லோரும் விழுந்து போனவர்கள் ஆகிட்டோம். இந்த விழுந்து போன சுவாபம், அந்த விழுந்து போன சுவாபத்திலேருந்து ஆக்ட் பண்ணாதீங்கன்றார், அதுலேருந்து ரியாக்ட் பண்ணாதீங்கன்றார். இந்த விழுந்து போன சுவாபம் வந்து பழி வாங்குகிற சுவாபம், ஒரு கெடுதி செய்யும்போது உடனே
இப்படி பண்ணிடணும் நம்ம, நமக்கு நேரம் வரும்போது காட்டணும் அப்படின்னு தான் தோணுது. அவர் சொல்கிறாரு, உனக்கு தானாக வருது பார், அதை செய்யாதுன்றார். கிறிஸ்தவன் வந்து தானாக அவனுக்குள்ளே வந்து தோன்றுறதை செய்கிறவன் கிடையாது, தானாக அவனுக்குள்ளே எழும்புகிற அந்த வேகத்தின்படி கிரியை செய்கிறவன் கிடையாது. எனக்கு வந்துருச்சு நான் செஞ்சிட்டேன் அப்படிங்கிறவன் கிறிஸ்தவன் கிடையாது. கிறிஸ்தவன் யார்? அதான் போன வாரம் பார்த்தோம் இல்லையா, என்ன சொல்கிறாரு, ஒருவனுக்கும் தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள்ங்கிறத, யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள்ங்கிறது அர்த்தம் சொன்னேன் உங்களுக்கு. ப்ரொவைடு, இங்கிலீஷில் எப்படி வருது, ப்ரொவைட் திங்ஸ் ஆனஸ்ட் இன் த சைட் ஆஃப் ஆல் மேன். என்ன அர்த்தம், பழைய இங்கிலீஷில் சொல்லியிருக்கு, நான் காமிச்சேன் உங்களுக்கு. திங்க் அஹெட், முன்கூட்டியே யோசியுங்கள். முன்கூட்டியே யோசிங்கன்னா எதுக்கு முன்கூட்டி, ஒரு செய்கிறதுக்கு முன்னால் நல்லா யோசியுங்கள். தான் பாருங்கள், இதைத்தான் கிறிஸ்தவர்கள் மறந்துட்டாங்க, எம்ஃபசைஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்க. கிறிஸ்தவ உலகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மனதை பற்றி சரியாக போதிக்கிறது கிடையாது. இன்னும் கேட்டால் மனதை கட்டி வச்சிருன்ற மாதிரி போய் வச்சிடறாங்க சிலர். ரொம்ப யூஸ் பண்ணாதே கெட்டு போயிடுவேன். எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் படிச்சுட்டு இருக்க காலத்தில் ஒருத்தர் இங்கேருந்து அங்கே வந்து சொன்னார், ரொம்ப படிக்காத தம்பி, நீ ரொம்ப படிக்கிறேன்னு நினைக்கிறேன், ரொம்ப இதுக்குள்ளே போகிற கெட்டு போயிடுவேன், நாடக கடவுளில் படிக்காமல் தான் இத்தனை வருஷம் கெட்டு போனேன், இனிமேலாவது படித்து உருப்பிடலான்னு பார்த்தா அந்த மனுஷன் சொல்கிறாரு, ஒரு பாஸ்டர் அவர் சில படிச்சுன்னா கெட்டு போயிடுவேன், அதிக படிப்பு உடலுக்கு இழைப்பு, என்ன அறிவுரை பாருங்க, ரொம்ப படிச்சிடாதே நாடகம், உழுந்து உழுந்து படித்ததுனால தான் கொஞ்சமாவது உருப்பிட முடியுது, இன்னும் நிறைய படிக்க வேண்டியது இருக்குது, தெரியாது நிறைய இருக்குது, இன்னும் படிச்சுக்கிட்டே தான் இருக்கிறேன். படிக்கிறது ஒன்றும் தப்பே கிடையாது, மனம் ரொம்ப முக்கியம், மனதை புதிதாக்குறது ரொம்ப முக்கியம், எண்ணங்களை மாற்றுறது ரொம்ப முக்கியம், நல்ல எண்ணங்களால் நம்முடைய வாழ்க்கையை கட்டுறது ரொம்ப முக்கியம். இந்த மனதை குறித்தான் போதிக்காமல் விட்டாங்க பாருங்கள் சபைகளில், ஆவிக்குரிய போதனைங்கிற பேரில் என்னத்தையோ போயிச்சிட்டாங்க, பரலோகத்தை பற்றி போச்சாங்க, நரகத்தை பற்றி சொன்னாங்க, ஆவியில் நான் அதை கண்டேன் இதை கண்டேன்னாங்க, அப்படி பார்த்தேன் இப்படி பார்த்தேன்னாங்க, எல்லாம் சொன்னாங்க, ஆனால் எதை மட்டும் சொல்லலை, நம்முடைய எண்ணங்களை மட்டும் ஒன்றும் சொல்லலை. எண்ணம் ரொம்ப முக்கியம் பாருங்கள். கிறிஸ்தவன்னா யார், அவனுக்கு வந்தபடி வந்த வேகத்தில் செய்கிறவன் இல்லை, அவன் ஏற்கனவே சில காரியங்களை அலசி ஆராய்ந்து யோசித்து அறிந்து எண்ணங்களிலே அவன் ஸ்திரமாய் அந்த காரியங்களை வைத்திருக்கிறபடினால், அதன் அடிப்படையில் ஏற்கனவே அலசி ஆராய்ஞ்சு யோசித்து வச்சுருக்கான் பாருங்கள், அதன் அடிப்படையில் கிரியை செய்கிறான் தான் கிறிஸ்தவன். சில காரியங்களை அவன் நம்புகிறான், சில காரியங்களை சத்தியம் உண்மை என்றவன் விசுவாசிக்கிறான், அதன்படி அவன் கிரியை செய்கிறவன். அதுதான் இந்த சாதாரண பாவத்தில் விழுந்து போய் கிடக்கிற மனுஷனுக்கும் ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்கும் வித்தியாசம். என்ன பண்ணிட்டாங்க, இந்த மனதை வேதம் எவ்வளோ 12 அதிகாரம் ரொம்ப முக்கியமான அதிகாரம், உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே 2 வசனம் சொல்லுது, இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியும் பரிபூர்ணமான சித்தம் என்னது என்று பகுத்தறியத்தக்கதாக, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறு ரூபம் ஆகுங்கள். மனம் புதிதாகுதா, மனம் புதிதாகிறதுனால எண்ணங்கள் புதிதாகுதா, யோசனைகள் புதிதாகுதா, அப்ரோச் புதிதாகுதா, ஒரு காரியத்தை பற்றி எண்ணுகிற விதம் புதிதாகுதா, புதிதாகலன்னா வாழ்க்கை புதிதாக முடியாது. போய் தண்ணியில் போய் முக்கிய ஞானசானம் எடுத்துகிட்டு வந்தேன், நான் புது மனுஷன் ஆகிட்டேன், அப்படி ஒன்றும் ஆகிட முடியாது. ஆக்சுவலாக வாழ்க்கையில் வித்தியாசமானவன மாறணும்னா எண்ணங்கள் புதிதாக ஆக வேணும். ஒரு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தாலும் அவன் புது சிருஷ்டியாக இருக்க, புதுசாக சிருஷ்டித்திருக்கிறார். ஆனால் இந்த மனதை சரி பண்ணுற வரைக்கும் இவன் புது சிருஷ்டிங்கிறத நடைமுறையில் பார்க்கவே முடியாது. நடைமுறை வாழ்க்கையில் இவன் புது மனம் புதிதாகலாம், எல்லாரும் மாதிரி தான் இவனும் இருக்க போகிறான், எல்லாரும் மாதிரி யோசிக்க போகிறான், எல்லாரும் மாதிரி செய்ய போகிறான். உலகத்துக்கு இவனுக்கு என்ன வித்தியாசம், அவன் எப்படி யோசிக்கிறானே அப்படி தான் இவன் அவன் பழி வாங்குறான், இவனும் பழி வாங்குறான், அவன் தீமைக்கு தீமை செய்கிறான், இவனும் தீமைக்கு தீமை செய்கிறான், உலகம் சொல்லுது அச்சா போடு ரெண்டு அப்படின்றது, இவனும் அச்சா போடுறவன் தான், இப்படி பண்ணால் அப்படி பண்ணணும் அப்படின்னு உலகம் ஒரு இதை வச்சுருக்குது பாருங்கள், அதன்படி தான் நடந்துக்குது. இவனுடைய எண்ணமும் அதே மாதிரி தான் இருக்குது. கிறிஸ்தவம் வந்து மனம் புதிதாகி மறு ரூபமாக்கப்பட்டவன், வேறு விதமான மனுஷனாக மாறிவிட்டவன், வித்தியாசமாக மாறிட்டான், வேறு மனுஷனாக மாறிட்டான். அப்போ வேறு மனுஷனாக மாறினான்னா அப்போ அவன் வேறு விதமாக நடந்து கொள்கிறான். ஏன் வேறு விதமாக நடந்து கொள்கிறான், அவனுடைய எண்ணங்கள் வேறு விதமாக இருக்கிறது. அவன் தனக்கு வந்தபடி நடந்துக்கிறவன் இல்லை, தனக்கு என்ன வருதோ அந்த நேரத்தில் அதன்படி நடக்கிறவன் இல்லை, அவன் யோசித்து அலசி ஆராய்ஞ்சு எண்ணி நம்புகிற காரியங்கள் படி நடக்கிறவன். சரி, அதான் நெகட்டிவ்.
நீங்கள் பழிவாங்காமல், நீங்கள் பழிவாங்காமல். பாசிட்டிவ் கவனிங்க. கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள், கோபாக்கினைக்கு இடம் கொடுங்க. இதை செய்யாதீங்க, அதை செய்யுங்கன்றார். நீங்கள் பழிவாங்க வேணாம், பேர் மினிமம் அதையாவது செய்யணும், பழிவாங்காமல் இருக்கணும். ஆனால் அது பத்தாது. கிறிஸ்தவத்தில் எப்போவுமே இந்த பாசிட்டிவ் இருக்குது. நீங்கள் பழிவாங்காமல் இருக்கிறது மட்டும் இல்லை, கோபாக்கினைக்கு இடம் கொடுங்க. இதை புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். இது நிறைய பேருக்கு அர்த்தம் தெரியலது. கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறாங்க. இடம் கொடுங்கள்ன்ற வார்த்தையை கொஞ்சம் கவனிங்க. இடம் கொடுங்கள், இந்த இடம் கொடுங்கள்ன்றத, இப்போ கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள்ன்றத பலர் பல விதமாக புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. நீங்கள் வாசித்தீங்கன்னா, சில புஸ்தகங்கள்லாம் வாசித்தீங்கன்னா, காமெண்ட்ரிஸ் எல்லாம் வாசித்தீங்கன்னா, பலரும் பல விதமாக சொல்கிறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கோபத்தில் திருப்பி பழி வாங்கி அப்படி நடந்து கொள்ளாமல், உங்களுடைய டெம்பர் ரேஜ், இந்த கோபம் ஆத்திரம் வரும்போது அதன்படி நடந்து கொள்ளாமல் கொஞ்சம் கூல்டவுன் ஆகுங்கள், கொஞ்சம் அமைதலாக இருங்கள், கொஞ்சம் உடனே எதுவும் செஞ்சிடாதீங்க, கொஞ்சம் ஆறப்போடுங்கள். அதுதான் ஏன் சொல்ல வருது இதுன்றாங்க. சிலர் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள்னா கொஞ்சம் கூல்டவுன் வாங்க, ஆறப்போடுங்க, உடனே ஒன்றும் செஞ்சிடாதீங்க, ஆத்திரத்தில் ஒன்றும் செஞ்சிடாதீங்க, கோபத்தில் ஒன்றும் செஞ்சிடாதீங்க, அந்த அர்த்தத்தில் தான் சொல்லியிருக்கு. அது அந்த அர்த்தம் இருக்க முடியாது. ஏன்னா கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள்னு சொல்லியிருக்குது. கோபாக்கினைன்னா என்ன, அதை முதல்ல பார்க்கணும் இல்லையா. கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள்னா வேறு எதையோ சொல்லுது. இது கொஞ்சம் கூல்டவுன் ஆகுங்கன்னு சொல்ல, இந்த கூல்டவுன் ஆகுங்கன்றது ஊர் உலகத்தில் எல்லோரும் சொல்கிற காரியம். நீங்கள் ஏதாவது சண்டை கண்டை போடும்போது ஏதாவது போடும்போது என்ன சொன்னாங்க, பரவாயில்லப்பா கொஞ்சம் கூல்டவுன் ஆகு அப்படிம்பாங்க. வந்து யாராவது வந்து சாதாரண ஒரு ரோட்டில் போகிற ஆள் கூட சொல்லுவோம், கொஞ்சம் கூல்டவுன் ஆகு, உடனே ஒன்றும் பண்ணாத, ஆத்திரத்தில் ஒன்றும் பண்ணாத, கோபத்தில் ஒன்றும் பண்ணாத, கொஞ்சம் அமைதியாரு, கொஞ்சம் ஆறப்போடு அப்படிங்கிறது உலகம் சொல்கிற ஒரு சாதாரண காரியம். இது பைபிள் பெரிய பைபிள் போதுனே கிடையாது. யா எந்த மனுஷனும் பாவ பாவ மனுஷன் கூட அதை சொல்ல முடியும். அவனுக்கு கூட அந்த அறிவு இருக்குது, கொஞ்சம் கூல்டவுன் ஆனாலே கொஞ்சம் வித்தியாசமாக இருப்போம்னு. அப்போ அது அர்த்தம் இல்லை. கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கன்னு சொல்லி இன்னும் சிலர் சொல்கிறாங்க, இது வேறு விதமாக புரிஞ்சுக்கிறாங்க. இது இன்னும் கொஞ்சம் விபரீதமாக போது பாருங்கள். ரெண்டாவது ஒரு விதமான நாட்கள் இருக்கான், அவங்க என்ன போதிக்கிறாங்க, அன்னைக்கு கூட வாசிட்டு இருந்த ஒரு ஆள் அப்படியே போதிக்கிறார் இதுதான் அர்த்தம் அப்படின்னு. என்ன சொல்கிறாரு, கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள்னா ஒருவன் உங்கள் மேலே ஆத்திரத்தில் கோபத்தில் வந்து எதையோ உங்களுக்கு தீமை செய்கிறான், பொல்லாப்பு செய்கிறான், உங்களை கெடுக்கிறான், பிடிக்கிறான், எல்லாம் பண்ணுறான், அவன் ஆத்திரத்தை கோபத்தை கொட்டுறான் உங்கள் மேலே இருக்கிற இதை, இடம் கொடுங்கள், அவன் பண்ணிட்டு போட்டோம், ஒன்றும் பண்ணாதீங்க, இடம் கொடுங்கள், அவன் என்னெல்லாம் பண்ணுமோ பண்ணட்டும், இடம் கொடுங்கள் அப்படின்னு சிலர் அப்படி போதிக்கிறாங்க. அப்படி தான் புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க இதை. அதுதான் இங்கே சொல்ல வருது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சு கொள்கிறாங்க. அதுவும் உண்மை கிடையாது. ஏன் உண்மை கிடையாது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இடம் கொடுங்கள்ன்ற வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். மற்ற இடத்துல எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். வேத வசனத்தை படிக்கும்போது சில காரியம் சரியாக புரியலனா, கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள்னா என்ன அர்த்தம் புரியல. அப்போ இடம் கொடுங்கள்ன்ற வார்த்தை மற்ற இடங்களில் வரும்போது, அந்த எக்ஸ்பிரஷன் வரும்போது எப்படி பயன்படுத்தப்படுகிறது கொஞ்சம் கவனிக்கணும். நான் காமிக்கிறேன் பாருங்கள். லூக்காளுதின சுவிசேஷம் 14 அதிகாரத்தில் அந்த எக்ஸ்பிரஷன், அதே வார்த்தை வருது பாருங்கள். 8:9 லூக்கா 14:8-9. ஒருவனால் கல்யாணத்துக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது பந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராதே. என்ன அருமையான போதனை பாருங்க. உன்னிலும் கனம் உள்ளவன் ஒருவேளை அவனால் அழைக்கப்பட்டிருப்பான், அப்பொழுது உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடத்தில் வந்து இவருக்கு இடம் கொடு என்பான். ஏன்னா நம்ம காட்டிலும் கனமானவன். அப்பொழுது நீ வெட்கத்தோடே தாழ்ந்த இடத்திற்கு போக வேண்டியதாய் இருப்போம். அங்கே பாருங்கள், இடங்கொடு, கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள்னு வாஸ்தவம் அதே எக்ஸ்ப்ரெஷன் இங்கே யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. இடங்கொடுன்னு அதே வார்த்தையிலேருந்து தான் வருது, டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. இங்கே நம்ம காட்டிலும் கனமுள்ள ஒருத்தன் வரும்போது நம்மளை கிளப்பிடுவாங்களாம் அந்த இடத்துலேருந்து, இவனுக்கு இடம் கொடு என்பான், அப்போ வெக்கத்தோடு நம்ம எந்திரிச்சு இடம் உண்டாக்கணும், அவன் உட்கார்றதுக்கு இடம் உண்டாக்கிட்டு நம்ம இடத்த காலி பண்ண வேண்டியதாக இருக்கும்ன்றார். சரி, அப்படியே மனசில் வைங்க அந்த அர்த்தத்தை. எபேசியரில் பாருங்கள், இன்னொரு இடம் வருது. எபேசியரில் 4:27, பிசாசுக்கு இடம் கூடாமலும் இருங்கள். நிறைய பேர் வாசிச்சிருப்பீங்க இதை, பிசாசுக்கு இடம் கூடாமலும் இருங்க. இந்த ரெண்டு அர்த்தத்தையும் மனசில் வச்சுங்க. உட்கார்ந்துருந்தவன சீட்டில் உட்காந்து நீ எந்திரி, உன்னை விட பெரியாள் வந்திருக்காரு, அவர் உட்காரணும், இடம் கூடு அப்படின்றாங்க. இன்னொன்று, பிசாசுக்கு இடம் கொடுக்காத அப்படின் இருக்கு. இந்த ரெண்டு அர்த்தத்தை மனசில் வச்சுங்க. இப்போது கோபாக்கினைங்கிற வார்த்தையை நல்லா கவனிங்க.
இந்த கோபாக்கியன் என்ற வார்த்தையில் என்ன பிரச்சனைனா, வெறும் கோபாக்கியனுக்கு இடம் கொடுங்கன்னு சொல்லிட்டதுனால பிரச்சனை. ஆங்கில வேதாமங்கள் அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி மொழிபெயர்த்துருக்கிறாங்க. எப்படி மொழிபெயர்த்திருக்கிறாங்கன்னா, இந்த கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் கிவ் பிளேஸ் டு ராத் அப்படின்னு வருது. அதை மாற்றி அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன், இன்னும் மற்ற வெர்ஷன்ஸ்லாம் நிறைய வெர்ஷன்ஸில் புதுசாக வந்திருக்கிற கரெக்டட் வெர்ஷன்ஸில் இப்போ எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, கிவ் பிளேஸ் டு ராத் இல்லை, கிவ் பிளேஸ் டு தி ராத். அந்த தீன்ற வார்த்தையை ஆட் பண்ணுறாங்க. அந்த தீன்ற வார்த்தை வந்து டிஹெச்இ சாதாரண வார்த்தை, முழு அர்த்தத்தையும் மாற்றுது. ஏன்னா தீ ராத்னா கோபாக்கினைக்கு தான், எல்லா கோபாக்கினைக்கு எல்லாம் அவன் மேலே வச்சிருக்கிற கோபத்துக்கு இவன் வச்சிருக்கிற ஆத்திரத்துக்கு எல்லாத்துக்கும் இடம் கொடுங்கன்னு அர்த்தம் இல்லை. தீராத், தீராத்னா கடவுளுடைய கோபாக்கினைக்கு, தேவ கோபாக்கினைக்கே இடம் கொடுங்கன்னு அதை கிளாரிஃபை பண்ணுறாங்க பாருங்க. அது அந்த அர்த்தத்துக்கு தான் இங்கே சொல்லியிருக்குதுன்னு அதை சொல்கிறாங்க. அப்போ அப்படி வாசிக்கும் போது எல்லா குழப்பங்களும் நீங்கிடுது பாருங்க. இது வந்து தேவ கோபாக்கினையை பற்றி பேசுது. நீங்கள் பழி வாங்காமல் தேவனுடைய கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். இடம் கொடுங்கள்னு என்ன அர்த்தம்? இடம் உண்டாக்குங்கள்னா இருங்க, நீங்கள் பண்ணாதீங்க அதை. அங்கே உட்கார்ந்துருந்தோன்னு எந்திரிச்சு போ, அவர் வந்து உட்காட்டுன்னு சொல்கிற மாதிரி அந்த அர்த்தத்தில் தான் எடுத்துக்கணும். என்ன சொல்கிற, நீ பண்ணிடாதப்பா, நீ வந்து அவன் மேலே கோபத்தில் ரியாக்ட் பண்ணிடாத, நீ ஏதாவது பண்ணிடாத, நீ கொஞ்சம் நகர்ந்துக்கா, இடம் விடு, அவர் வரட்டும், அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடு, அவருக்கு இடம் உண்டாக்கு, அவருடைய கோபாக்கிரம் வந்து அங்கே விழும்படியாக இடம் உண்டாக்கு, நீ நகரு, அவருக்கு இடம் கொடு. லீவ் இட் டு ஹிம், அதான் அதனுடைய அர்த்தம். அவர்கிட்ட விட்டுடாத, நீ நகரு. நம்ம பண்ணால் என்ன பண்ணுறோம்? பிசாசுக்கு இடம் கொடுத்துட்றோம். அங்கே பகையும் விரோதத்தையும் கசப்பையும் உண்டாக்குறதுக்கு ஒரு இடத்த கொண்ட உண்டாக்கிடுறோம், பிசாசுக்கு இடம் கொடுத்துட்றோம். அவர் என்ன சொல்கிறார்? பிசாசுக்கு இடம் கொடுக்காத, நகரு நகரு. தீமை செஞ்சிட்டாங்களா ஒருத்தங்க, நீ அதுலேருந்து விலகிக்க, நீ ஒன்றும் பண்ணாத. கர்த்தர் அங்கே கிரியை செய்யும்படியாக, அவருடைய கோபாக்கினை அங்கே வந்து உண்டாகும்படியாக அதற்கு இடம் கொடு. எத்தனை பேருக்கு வழங்குது இப்போது? கோபாக்கினைன்னா தேவ கோபாக்கினை, இடம் கொடுன்னா நம்ம நவுந்துக்கிட்டு அதுக்கு இடம் கொடுக்கணும். நாம் ஒன்றும் செய்யாமல், நாம் பழி வாங்காமல் அதுக்கு இடம் கொடுக்க வேணும். இதுதான் அர்த்தம், இதுதான் உண்மையான அர்த்தம். இன்னும் இதுதான் உண்மையான அர்த்தம் நம்மளன்னா, நல்லா வசனத்தை கவனிங்க. அந்த 19 வசனத்தையே ரோமர் 12 கவனிங்க, அதுலேயே வழங்கி வந்துடுது அர்த்தம்லாம். வசனத்தையே கவனமாக கவனித்தாலே வந்துடும், எதுவும் தேவையில்லை. அதையே நல்லா கவனிங்க. நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள்னு இருக்குது. ஆனால் என்னத்தினால அப்படி சொல்கிறாரு? முதலேருந்து வாசிங்க வசனத்தை. பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறபடியால், நீங்கள் பழி வாங்காமல் கர்த்தர் பழி வாங்குவன் சொல்லியிருக்கிறபடியால் அவருடைய கோபாக்கினைக்கு கிளீனாக வந்துருச்சு. அங்கே இருக்குது. ஏன் தான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக இருக்குதோ தெரியல. நான் இருந்தாலும் பண்ணுறேன். சிலருக்கு வந்து இந்த மாதிரி இதெல்லாம் கேட்டிருப்பாங்க நிறையா, கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கன்னு சொல்லியிருக்குது, அதனால் அவன் கோபத்தில் என்னத்தையா பண்ணான்னா நீங்கள் வாங்கிக்கோ நல்லா, அதுக்கு தான் இடம் கொடுக்க சொல்லியிருக்கு. இல்லை இல்லை இல்லை, அப்படி இல்லை. அதை பிப்ளிக்கலாக பேஸ் பண்ணி சொல்கிறார். பவுலே சொல்லும்போது சும்மா சொல்லாமல் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுன்னு சொல்லியிருக்கலாம். ஏன் சொல்கிறாரு? பழி வாங்குதல் எனக்குரியது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறதே அப்படின்றார். எங்கே எழுதியிருக்குது? உபாகமம் 32 35 எழுதியிருக்குது, பழைய ஏற்பாட்டில். அதை கோட் பண்ணி சொல்கிறாரு, பழி வாங்குதல் எனக்குரியது, கர்த்தருக்குரியது, ஆகியவே கர்த்தர் உடைய கோபாக்கினை அங்கே உண்டாகும்படி இடம் கொடுங்கள், நானே பதில் செய்வேன், நானே ஐ வில் ரீபே. ரீபேன்னா கர்த்தர் பதிலுக்கு நம்ம பதில் பாருங்கள். இந்த ரியாக்ஷனில் என்னென்னா, அவன் செஞ்சால் நான் செஞ்சிடணும் அப்படிங்கிறது தான் பதில். கர்த்தர் சொல்ல, நீ செய்யாத, நான் செய்கிறேன், எனக்கு இடம் கொடு, கொஞ்சம் நகர்ந்துக்க, நீ ஒன்றும் பண்ணாத, நான் அதை செய்கிறேன், நகர்ந்துக்கன்றார். எப்படி பதில் செய்வார்? பல விதத்தில் செய்வாருங்க. வானத்திலேருந்து பெரிய ஸ்டிக் ஒன்று வந்து மட்டுன்னு தலையில் அடிக்கணும்னு சொல்ல முடியாது. பல விதத்தில் நடக்கும். நீங்கள் எந்த அளவின்படி அளக்கிறீர்களோ அதே அளவின்படி உங்களுக்கு, நீங்கள் வாயை திறந்து என்னென்னலாம் அவனை பற்றி மோசமாக பே, இன்னொருத்தனை பற்றி மோசமாக பேசினாலும் அதே அளவு உங்களுக்கு அளக்கப்படும்.
நீங்கள் என்னென்ன பொய்ய புரட்டெல்லாம் பரப்புனீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு, நீங்கள் என்னெல்லாம் தீமை அவனுக்கு செஞ்சீங்களோ அதே அளவின்படி உங்களுக்கு, இந்த கொடுங்கல் அவங்களுக்கு கொடுங்கல் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படுறதை காணிக்கை நேரத்தில் மட்டும்தான் சிலர் யூஸ் பண்ணுறாங்க. கொடுங்கல் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நான் சொல்கிறேன், அடி கொடுத்தீங்கன்னா அப்போதும் உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி குமுக்கி சரிந்து கொள்ளும்படி உங்களுக்கு போடுவார்கள் இல்லைங்களா, போடுவார்கள். நாலு ஏன் நீங்கள் போட்டீங்கல்ல, அவன் போய் நாலு பேரை கூப்பிட்டு வந்து போடுவான் கண்டிப்பாக. நடக்கிறதெல்லாம் பாருங்கள், அப்படி தான் நடக்கும். அவன் வாங்கிட்டு போய்டுவோம், வாங்கிட்டு போய்ட்டு ஒரு பத்து பேரை கூப்பிட்டு வர, கூப்பிட்டு வந்து உங்களுக்கு சாத்து சாத்துன்னு சாத்துவோம். ஐயோ அப்பான்றவர், ஏன்னா கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். யாக்கோப் அவங்க இப்போ சகோதரனை ஏமாற்றிட்டு போனான் பாருங்கள், அவன்கிட்டருந்து ஏமாற்றிட்டு அவன் பிடுங்கிட்டு போனான். போன உடனே கொடுங்கள் அவனுக்கு கொடுக்கப்படும் அனுபவிச்சான் பாருங்க, ஒரு 20 வருஷத்துக்கு. இங்கே ஏமாற்றிட்டு ரொம்ப சாமர்த்தியமாக ஓடி போய்ட்டோன்னு நினச்சான். எல்லாம் ராங்காக நடக்குது. ஒரு பொண்ணை பார்த்து ஆசைப்பட்டு கிட்ட போய் முத்தம் கொடுத்துட்டானான். அந்த அளவுக்கு அந்த பொண்ணு மேலே ஆசை, எப்படி அவங்க மாமன் மகளை கட்டணும்னு. போய் மாமன்ட்ட சொன்னால் மாமன் ஓகேன்னு சொல்லி கல்யாணம்லாம் ஒழுங்கு பண்ணி கடைசியில் டிம் லைட்டில் ஒழுங்கு பண்ணி பொண்ணை மாற்றிட்டாரு கரெக்டாக. எந்த பொண்ணை வேணாம்னு நினச்சாலும் விரும்பி அதை மாற்றி விட்டார். போய் சொன்னால் கூலாக சொல்கிறாரு, பரவாயில்ல 7 வருஷம் எனக்கு வேலை செய், அந்த பொண்ணையும் உனக்கு தர்றேன். அப்புறம் 7 வருஷத்துக்கு பிறகு அந்த பொண்ணையும் கொடுக்குறாரு. இப்படி 14 வருஷம் வேலை செஞ்சு அதுக்கப்புறம் ஒரு 6 வருஷம் வேலை செஞ்சு வீட்டு கிளம்பலாம் இந்த ஆளுடைய தொல்லையே வேணாம். ஏன்னா ஒரு ஆடு கழிக்க காணாமல் போச்சுனா கூட, ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான் மாமனாருக்கு, ஒரு ஆடு காணாமல் போச்சுனா கூட கழிச்சிருவான் சம்பளத்திலேருந்து. அப்படிப்பட்ட ஆள் 10 தடவை சம்பளத்தை மாற்றிடுவான் இவ்வளோ தரேன்னு சொல்லிட்டு, அப்புறம் தர்றதில்லை, மாற்றி மாற்றி குறைச்சி குறைச்சி தர்றது. அப்படி இருந்துருக்கிறான். கடைசியில் கிளம்புற நேரத்தில் போய் சொன்னால் அப்பவும் சதி பண்ணி வந்துட்டு இருக்கிறதெல்லாம் பிடிங்கிட்டான்னு பிளான் பார்க்குறான். பட்ட பாடு போதும் ஆயிடுச்சு அவனுக்கு. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு, இந்த மாதிரி கில்லாடிகள்லாம் அவர்களை காட்டிலும் பெரிய பெரிய கில்லாடிகளை சந்திப்பார்கள் நிச்சயமாக. உலகத்தில் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஆளுங்க. கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும்ன்றது பல விதத்தில் நடக்கும் பாருங்கள். கடவுளுடைய கோபாக்கினை பல விதத்தில் உண்டாகிறது, அதை மறுக்கவும் முடியாது பாருங்கள். கத்த சொல்கிறார், நான் ரீபே பண்ணுறேன் விட்டுரு, நீ ஒன்றும் பதில் செய்ய வேணாம், நான் பல விதத்தில் எனக்கு ரீபே பண்ண தெரியும், எப்படி அது பண்ணணும்னு தெரியும், நீ ஒன்றும் பண்ண வேணாம் விடுங்கிறார். சரி, இப்போது அந்த வார்த்தைகளை கவனிச்சிட்டோம். இதனுடைய போதனை என்னன்னு கவனிப்போம். ஏன் வார்த்தைகளை கவனித்தோம், அப்போ தான் போதனை வழங்கும். இன்னும் போதனைக்கே வரல, நீங்கள் நினச்சி நீங்கள் போதனைக்கு வந்துட்டோன்னு. இல்லை, வார்த்தைகளுடைய அர்த்தத்தை கொஞ்சம் சொன்னேன். இப்போ தான் போதனைகளை சொல்ல போகிறோம். இதனுடைய போதனை என்ன? நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள்ன்றத போதனை. அந்த போதனை என்ன என்ன போதனைனா, இதுதான் போதனை. நெவர் சீக் பர்சனல் ரிவெஞ்ச். ஒருபோதும் தனிப்பட்ட முறையில் ஒருவனை பழி வாங்க வேணும் என்று நினைக்கக்கூடாது. அப்படி நினைப்பது எந்த சூழ்நிலையும் யார் என்ன செய்தாலும் பழி வாங்கணும்னு நினைக்கிறது தவறு, அது சரியல்ல. கிறிஸ்தவர்களுக்கு அது தகாத ஒரு காரியம். என்ன தான் ஜெயிட்டோம் ஒருத்தன், அவனை பழி வாங்கணும்னு நினைக்கிறது தவறு தான் போதனை. நல்லா கவனிங்க, இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஏன் பழி வாங்கணும்னு நினைக்கிறது தவறு? ஏன்னா நம்ம பழி வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்குது கத்தருக்கு, கத்தருடைய கோபாக்கினை இடம் கொடுக்க சொல்லியிருக்குது. ஏன் தவறு நம் பழி வாங்க நினைக்கிறது? ஏன்னா அது நம்முடைய வேலை அல்ல, அது கர்த்தருடைய வேலை. ஏன் அது நம்முடைய வேலை அல்ல சொல்கிறேன் கேளுங்க. ஏனென்றால் நாமெல்லாம் பாவத்தில் விழுந்து கெட்டு போய் அப்புறம் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய தயவால் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு வந்து மாற்றப்பட்டிருக்கிற மக்கள். நம்ம ஒன்றும் பெர்ஃபெக்ட் கிடையாது. நம்ம ஒரு காரியத்தில் நம்மளை பதில் செய்ய விட்டால் டோட்டலாக இன்ஜஸ்டிஸ் தான் நடக்கும், அநியாயம் தான் நடக்கும் பாருங்கள் உலகத்தில். ஏன்னா நம்ம வந்து எப்படி, நம்முடைய ஓரியன்டேஷன் எப்படி, எப்படின்னா மற்றவன் செஞ்சானா அது பெரிய குற்றம், சாத்து அவனை அப்படியா செஞ்சானா, நம்ம செஞ்சிட்டா ஒன்றும் இல்லை பிரதர், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க, அது அப்படி நான் நினைக்கல, நான் இப்படி தான் நினச்சேன், என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க அப்படிமோ. நம்ம நியாயமே, நமக்கு நியாயம் வேறு, ஊரானுக்கு நியாயம் வேறு. நம்ம பிள்ளை செஞ்சதுன்னா அது நியாயம், இன்னொருத்தன் பிள்ளை செஞ்சதுன்னா அநியாயம் போடு. இதனால தான் சொல்கிறாரு, நீங்கள் பழி வாங்கிறதுக்கு லாயக்கில்லாத ஆளுங்க. ஏன்னா இந்த பாவ உலகத்தில் பாவ ஸ்வாபத்தில் விழுந்து அதில் மூழ்கி கிடந்து அதிலே பழகிட்டதுனால, அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் இருக்கிறதுனால
நிறைய மாற வேண்டியது இருக்குது. யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது, யாருமே சுத்தமாக 100% ஒன்றும் மாறிடல. இருக்கிறதுலேயே மிக சிறந்த ஆள்கிட்ட நீங்கள் ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லி விட்டால் கூட அவன் என்ன பண்ணுவான்? கரெக்டாக சார். அதனால தான் பாருங்கள், நீதிபதிகள்லாம் வேலை செய்யும்போது கூட அவங்க குடும்பத்தை பற்றி ஒரு கேஸ் வந்ததுன்னா அவங்களே விலகிக்குவாங்க. ஏன்னா அப்படி ஒரு இது இருக்குது. அவங்க குடும்பத்தில் பற்றி ஒரு கேஸை இவங்களே விசாரித்து இவங்களே ஞானம் சொல்ல கூடாது. ஏன்னா அவங்களுடைய தலையீடு அதில் இருக்கும், செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துடும் அப்படின்னு அவங்களே விலகிக்குவாங்க. இது எனக்கு வேணாங்க, என் சொந்தக்காரன், இது வேறு யாராவது ஜட்ஜை வச்சு பார்த்துன்னு விலகிடுவாங்க. விலகிக்கணும்னு இருக்குது, ஒரு நீதி இருக்கிறது. ஏனென்றால் அதுதான் சரியான இது. ஏன்னா செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துடும். எல்லாருமே செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் உள்ளவர்கள், செல்ஃபிஷ்னஸ் உள்ளவர்கள், எல்லாருமே சுயநலவாதிகள். தங்களுடைய தற்காப்புக்காக வேண்டி எல்லாத்தையும் செஞ்சுக்குவாங்க. தாங்க செஞ்சால் தப்பு இல்லை, மற்றவன் செஞ்சால் தப்புங்கிற பாலிசி நம்ம எல்லாருக்குமே இருக்கிறது. சொல்லிடுறேன் நான். ஏன்னா சில பக்கத்தில் இருக்க ஆளை பார்க்குறீங்க, அவருக்கு இருக்குது கண்டிப்பாக. கரெக்டாக சொல்லுங்கள் பிரதர். இல்லை இல்லை, எல்லாருக்கும் இருக்குது. நாம் செஞ்சால் தப்பு இல்லை. அதான் பாருங்கள், மற்றவங்க வீட்டில் எதாவது நடந்ததுன்னா இஷ்டத்துக்கு பேசுவாங்க. இஷ்டத்துக்கு அப்படியே சும்மா வாயில் அவ்வளோ கடகட கடகன்னு ஆறு மாதிரி வரும். என்ன தெரியுமா சார்? தெரியாதா பிரதர் உங்களுக்கு? ஐயோ என்ன நடந்ததுன்னு தெரியாதா? நடந்தங்க ஏன் உன் வீட்டில் நடந்த நீ அப்படி பேசுவியா? வாய மூடிட்டு கொஞ்சம். அவங்க வீட்டில் நடந்தால் பாருங்கள், எல்லாரும் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க பிரதர். நடந்தது அப்படி இல்லை பிரதர், இது இப்படி தான் பிரதர். இவன் 1000 விளக்கம் சொல்லுவான். அதனால தான் பதில் செய்கிறதுக்கு நாம் சரியான ஆள் கிடையாது, பழி வாங்கிறதுக்கு நாம் சரியான ஆள் கிடையாது. ஏன்னா நம்ம பழி வாங்கினோம் என்றால் உலகத்தில் வெறும் அநியாயம் தான் நடக்கும், அக்கிரமம் தான் நடக்கும், அநீதி தான் நடக்குமே ஒழிய நியாயமோ நீதியோ நடக்கவே நடக்காது. சரியான விதத்தில் அது அவன் உனக்கு தப்பு செஞ்சாலும் நீ அவனுக்கு கொடுத்துரு அப்படின்னா சரியான விதத்தில் நீதி நடக்கவே நடக்காது. அதனால்தான் சொல்கிறாரு, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் அப்படின்றார் கர்த்தர். நீ செய்யாது, அது ஏன் வேலை? ஏன்னா அந்த வேலைக்கு நீ லாயக்கே இல்லை. எந்த மனுஷனும் லாயக்கு இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனும் நியாயக்கு இல்லை. பாருங்கள், 13 அதிகாரத்தில் போனீங்கன்னா நீதிபதிகளை குறித்து சொல்லுது. நீதிபதிகளை குறித்து சொல்லும்போது என்ன சொல்ல, நீதிபதிகள் உலகத்தில் இருக்க அதிகாரிகளை பற்றி சொல்லுது. எப்படி சொல்லுது பாருங்கள், எந்த மனுஷனும், முதல் வசனம், மேலான அதிகாரம் உள்ளவனு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனால் என்று ஒரு அதிகாரம் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது, ஆதலால் அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்துக்கு எதிர்த்து நிற்கிறான், அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களை தாங்களே ஆக்கினையை வருவித்து கொள்ளுகிறார்கள் அப்படிலாம் சொல்லிடுது. உலகத்தில் இருக்கிற அதிகாரி கூட தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அதிகாரியாம், ஒரு நியாயாதிபதி, கோர்ட்டு, இதெல்லாம் கூட தேவனால் ஏற்படுத்தப்பட்ட சட்டம் ஒழுங்கு கடுத்த காரியங்கள். சட்டம் இருக்குது, ஒழுங்கு இருக்குது, கீழ்ப்படிஞ்சு நடக்க சொல்லுது வேதம். ஏன் அது இல்லைனா காடாயிடும் ஊர். கரெக்டாக கேட்டு நடக்கணும். நியாயம் செய்கிறதுக்குன்னு அதிகாரிகள், போலீஸ் இருக்குது, கோர்ட் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, சொல்கிறபடி கேட்டு நடக்கணும், ஒழுங்காக கீழ்ப்படியணும் அப்படின்னு இங்கே வேத வசனம் நமக்கு போகுது. ஏன் தேவனா எல்லா அதிகாரமும், எந்த அதிகாரமும் தானாக உண்டாயிரல, அதனுடைய ஆரிஜின் எங்கே, எங்கேருந்து வருகிறது அதிகாரங்கள், அதிகாரங்கள் எங்கேருந்து தோன்றுகிறது, தேவனிடத்திலிருந்து தான் வருது. தேவன் ஒரு மனுஷனுக்கு அதிகாரத்தை கொடுக்குறாரு, அதனால தான் அவனுக்கு அதிகாரம் இருக்கிறது. அப்போ ஒரு நியாயாதிபதி, அதனால தான் அங்கே நீதிமன்றத்தில் உட்கார்ந்து நீதியை சரி கட்ட முடியும். ஏன்னா அவனுக்கு அதிகாரம் கூட, அந்த மனுஷனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீதி செய்ய அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட மனுஷர்கள் கூட, அதான் சொல்ல வந்தேன், அப்படிப்பட்ட மனுஷர்கள் கூட தங்களுடைய சொந்த விஷயம்னு வரும்போது விலகிக்குவாங்க. ஏன்னா அவங்க நீதி செய்யும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்கிறாங்க, எந்த ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் அவங்க வராதபடிக்கு பார்த்துக்கொள்கிறாங்க. பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டின் படி நீதி செய்ய கூடாது, அது சரியில்லை. ஒரு நியாயாதிபதிக்கு அது சரி கிடையாது. அந்த பர்சனல் இன்ட்ரெஸ்ட் வராத பார்த்துக்குவாங்க. தங்கள் சுயநலமோ தங்களுக்கு தங்களுடைய காரியமோ அங்கே மனசில் வச்சு அவங்க ஒன்றும் செய்கிறது கிடையாது, செய்யவும் கூடாது
அதை கேர்ஃபுல்லாக செய்ய சொல்கிறார். ஒரு பொறுப்பை கொடுக்குறார் கடவுள், அதை கரெக்டாக சில ஒரு லிமிட்டேஷன்ஸ் எல்லாம் அதில் இருக்குது. அதில் கூட தங்க சொந்த குடும்பம்னு வரும்போது அவங்களே நியாயம் தீர்த்து அவங்களே சென்டென்சிங் பண்ணிக்க முடியாது. எத்தனை பேருக்கு வழங்குது நான் சொல்கிறது. அதனால் நம்ம நியாயம் தீர்க்கிறது சரியே இல்லைன்றார். கத்த சொல்கிறார், நான் தான் நியாயம் தீர்ப்பேன்றார். கோபாக்கினை கத்த இடத்துல விட்டு விடுங்கன்னு பவுல் சொல்கிறாரு. ஏன்னா கத்தர் சொல்கிறாரு அது என்னுடைய ஏன் வேலை அப்படின்றாரு. இந்த கோபாக்கினை குறித்து ரோமர் 1 அதிகாரத்திலே வாசிக்கிறோம் பாருங்கள். கோபாக்கினைங்கிற வார்த்தை நிறைய பேர் அப்செட் பண்ணுது. நான் வாசிக்கிறேன் பாருங்கள், 1:18 பாருங்கள். சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கு விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாதவர்களாக அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவர்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவர்களாலே உலகம் உண்டான முதல் கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்களுக்கு போக்கு சொல்ல இடமில்லை. ஒரு மனுஷனுக்கும் எக்ஸ்கியூஸே இருக்காதான் கடைசியில் கத்திற்கு முன்பாக நிற்கும்போது எனக்கு தெரியாது புரியாதுன்னு சொல்கிறது. ஏன்னா இந்த உலகத்தில் உலகத்தை பார்த்தாலே சிருஷ்டிப்பை பார்த்தாலே தெரியும் கடவுள் ஒருத்தர் இருக்கிறாருங்கிறது. அதுதான் சொல்ல வர்றாருங்க. என்ன சொல்ல வர்றாரு, சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிற மனுஷர்கள் மேலே அவருடைய அவபக்திக்கும் அநியாயத்துக்கு விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறாரு. அப்போ தேவ கோபம்னு ஒன்று இருக்கா, தேவ கோபாக்கினு ஒன்று இருக்குது. ஆமாம் இருக்குது. ஆனால் தேவ கோபாக்கினைன்றது வந்து மனுஷ கோபாக்கினைக்கு தேவ கோபாக்கினு பெரிய வித்தியாசம் இருக்குது பாருங்கள். அதனால தான் நம்மளை கோபாக்கினை வேணான்றார், நீ அதை பண்ணாதன்றார். ஏன், மனுஷ கோபாக்கினை எப்படிப்பட்டது, அது ஒரு பேஷனட், அது வந்து ஒரு உணர்ச்சி பூர்வமானது, உணர்ச்சி பொங்கி வருது ஆத்திரத்தில் என்ன பண்ணிடுறோம் பார், அதுதான் நம்முடைய கோபாக்கினை. கோபம் வந்தால் என்ன பண்ணுறோம், அரைஞ்சிருவனாக்கும், தட்டிடுவனாக்கும், பிடிச்சிருவனாக்கும் அப்படின்றோம். அதுதான் நம்ம கோ பேஷனட், இது அது ஒரு மாதிரி ஆத்திரம் வருது. தேவ கோபாக்கினை அப்படி கிடையாது பாருங்கள். தேவ கோபாக்கினை ரொம்ப கண்ட்ரோல்டு, ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்குது. நீதியை சரி செய்யும்படியாக மட்டுமே கோபாக்கினை பயன்படுத்தப்படுகிறது. தேவ கோபாக்கினை எப்படி இருக்குன்னா, ஒரு நீதிமன்றத்தில் ஒரு நியாயாதிபதி தண்டனை கொடுக்கும்போது எப்படி கொடுக்குறாரு, கோபத்திலே கொடுக்குறாரு கிடையாது. அவருக்கு ரொம்ப கோபமாக இருக்கு, அவனை மூஞ்சியை பார்த்தாலே பிடிக்கல அவருக்கு. இது என்ன ஒரு மூஞ்சியா, அதை பார்த்தாலே எனக்கு நல்லா பிடிக்கல, ஆனால் போடு இன்னும் 2 ஜாஸ்தி அப்படி கொடுக்கல. அவர் மூஞ்சியும் பார்க்குறதில்ல, எந்த மனுஷனையும் பார்க்குறதில்ல, அவர் புக்கை பார்க்குறாரு. இந்த குற்றத்துக்கு இந்த தண்டனை, இவன் குற்றம் எப்படிப்பட்ட குற்றம், அது என்ன சீரியஸான குற்றம், அது எப்படிப்பட்ட பாதிப்பை உண்டாக்கி இருக்குது, அதெல்லாம் பார்த்து அதுக்கேற்ற நியாயமான ஒரு தண்டனை கொடுக்கணும்னா கொடுக்குறாரு. மற்ற எல்லாத்துக்கும் தன்னுடைய கண்களை மூடிக்கொள்கிறார். மற்ற எதுவும் தன்னை இன்ஃப்ளூன்ஸ் பண்ண விடுறது கிடையாது. ரொம்ப கரெக்டாக தண்டனையை கொடுக்குறார். அவர் தண்டனையை கொடுக்கும்போது கோபத்தில் அப்படி கொடுத்துட்டாருன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, அப்படி சொல்ல முடியாது. கோபத்தில் கொடுக்குறதில்ல, உணர்ச்சியில் கொடுக்குறதில்ல, இமோஷனில் கொடுக்குறதில்ல. அவருக்குள்ள ஏதோ ஒரு பேஷன் கிளம்பி வந்ததுனால அப்படி கிடையாது. எப்படி கொடுக்குறாங்க, சட்டப்படி நியாயப்படி நீதியை சரி செய்கிறதுக்கு கரெக்டாக ஜுடிஷியலாக கரெக்டாக கொடுக்குறாங்க இல்லையா. அப்போ தேவ கோபாக்கினைன்றது அதுலேயே இன்னும் ரொம்ப பர்ஃபெக்டானது. இப்போ உலகத்து நீதிபதிகள் அவ்வளோ பர்ஃபெக்டாக இல்லாமல் இருக்கலாம், ஏன்னா மனுஷர்கள் அவர்களும். ஆனால் தேவ கோபாக்கினைன்றது அப்படியே ரொம்ப பர்ஃபெக்ட். அவர்கிட்ட தப்பே பார்க்க முடியாது. அவர் ஒன்று செஞ்சார்னா, நீதியை சரி கட்டினார்னா, பழி வாங்குதல் அவர்கிட்ட வந்ததுன்னா, அவர் பதில் செய்தார்னா, ஒருத்தன் பண்ணுற அக்கிரமத்துக்கு இவர் பதில் கொடுத்தார்னா, ஐயோ இப்படி பண்ணிட்டார் அநியாயம் அப்படின்னு அவனு சொல்லவே முடியாது. அவர் செய்கிறதுல அநியாயமே கிடையாது. அவர் செய்கிறதெல்லாம் பரிசுத்தமானது, நியாயமானது, நீதி உள்ளதாக இருக்கிறது. அப்போ அதனால தான் சொல்கிறாரு, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கத்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இப்போ வழங்குது. அத்தனை பேருக்கு வழங்குது தான் சொல்கிறது, கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். சிலர் இது என்ன பண்ணுறது, இதையும் பாருங்கள், பிசாசு ரொம்ப பொல்லாதவன் பாருங்கள், ரொம்ப சட்டில், பிசாசு ரொம்ப தந்திரக்காரன். அவன் எப்படியா நுழையலான்னு தான் பார்த்துட்டு இருக்கான். சில விசுவாசிகளுக்கு எப்படி தெரியுமா நுழையிறான், கரெக்டுப்பா அவர் சாம் சொல்லதரை சொல்கிறது ரொம்ப கரெக்ட். கத்தட்டை விட்டு அவர் சாத்து சாத்துன்னு சாத்தி ஐயோன்னு ஆகிடுவான். அவன் அந்த மாதிரி அவனை போட்டு வாங்குவாங்கன்னு வாங்கிடுவாராக்கும்.
அவர்கிட்ட மாட்டினான்னா இவன் உண்டு இல்லைனா ஆயிடுவானாக்கும். நீ சந்தோஷப்படு, அதனால் அவன் வாங்க போகிறான் பாரு, கையை காலை எடுப்பார் கத்தர், அதனால் நீ சந்தோஷப்படு. இப்படி போயிடுறாங்க. பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன் நிறைய, நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, நீங்களாம் நல்லவங்க. நான் நிறைய கிறிஸ்தவர்களை பார்த்துருக்குறேன், கத்தர்கிட்ட மாட்டினா அவ்வளோதான், அவன் நான் தான் பார்த்துட்டு இருக்கிறேன், கத்தர் செய்வார், அவனை கையை ஒடிப்பார் பாருங்க, காலை நிச்சயமாக உடச்சிருவார் அவனை. ஆ, அவன் தேரவே மாட்டான், கத்தர் செய்வார். அதில் ஒரு சந்தோஷம் உங்களுக்கு பாருங்க. அந்த ஒரு அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உண்டாக்குறதுக்காக இந்த வசனம் சொல்லப்படவே இல்லை. நீங்கள் பழி வாங்காமல் தேவ கோபாக்கனை இடம் கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறது. கத்தர் அவனை தண்டிக்கணும், அழிக்கணும், கையை ஒடிக்கணும், காலை ஒடிக்கணும், அதை நான் பார்த்து கண்டு கழிக்கணும் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லவே இல்லை. அப்படி அதை புரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறவங்க இந்த வசனத்தின் அர்த்தத்தையே புரிந்து கொள்ளவில்லை என்று தான் அர்த்தம். என்ன சொல்லுது இந்த வசனம்? நம்மளால் பழி வாங்குதல் சரியாக செய்ய முடியாது, அதனால் நம்ம வேலை இல்லை, அதில் அநியாயம்தான் இருக்கும். நம்ம பழி வாங்கினா கத்தர் செய்யட்டும், அதில் தான் நியாயம் இருக்கும். அவருடைய வேலை, அவருடைய வேலையில் நான் தலையிடக்கூடாது, அவர் செய்யட்டும். உலகத்தில் எப்படி ஒரு கோர்ட்டுன்றது நீதிமன்றம் இருக்கு, நியாயாதிபதினு அவங்க தான் செய்யணும், மொழி எல்லாம் கண்டவனும் செஞ்சுட்டு இருக்க முடியாது. அதே போல் தேவன் எல்லாத்து காட்டிலும் பெரிய நியாயாதிபதியாக இருக்கிறார், அவர் செய்யட்டும், நான் அவர்கிட்ட விட்டுடுறேன் இல்லையா. உலகத்தில் சொல்லுவாங்க இல்லையா, டோன்ட் டேக் த லா இன் யுர் ஓன் ஹேண்ட்ஸ்னு, கேள்விப்படுறீங்களா? சட்டத்தை உன் கையில் எடுக்காது, நீ பண்ணாத, விட்டுரு, போலீஸ் பார்த்துக்கிட்டோம் அல்லது கோர்ட்டு பார்த்துக்கிட்டோன்னு வாங்க. சிலருக்கு என்னென்ன கோர்ட்டில் போனால், ஆமாங்க அது ரொம்ப வருஷம் ஆகுங்கள, ஆகட்டும், என்ன பண்ணுறது, அப்படிதான். அது கத்தர்கிட்டையும் அதே இப்போ கம்ப்ளைண்ட்டு தான் நிறைய பேருக்கு. ஆமாங்க, கத்தர்கிட்ட விட்டால் எப்போங்க அவர் பண்ணுவார், எப்போ வரப்போகிறாரு, எப்போ நியாயம் தீர்க்க போகிறாரு, என்ன பண்ண போ, வரட்டுங்க, அவசரப்படாதீங்க. உங்களுக்கு என்ன வந்து, நீங்கள் வேதம் சொல்லுது நீங்கள் பழி வாங்காமல் தேவ கோபாக்கினிக்கு அவர் எப்போ பண்ணணும் எப்படி பண்ணணும் அவர் பார்த்துக்கிறாரு, விடுங்க, இருக்கீங்களா? சரி, இதை அப்ளை பண்ணணும். இப்போது ப்ராப்பராக அப்ளை பண்ணுறதில் பல பிரச்சனைகள் பாருங்கள். சிலர் என்ன சொல்கிறாங்க, இந்த கிறிஸ்தவ போதனை பாருங்கள், எப்படி தான் அந்த கிறிஸ்தவ போதனை, அவன் அடிக்கிறான் அவனை ஒன்றும் செய்யாதுன்றாங்க. இந்த கிறிஸ்தவ போதனை ஒரு மாதிரி பாசிவிட்டி, ஃப்ளாபி பாசிவிட்டி, அதாவது அடித்தா வாங்கிக்கோ, ஒன்றுமே செய்யாத, பரவாயில்ல விட்டுரு அப்படிங்கிற மாதிரி ஒரு போதனை. அதாவது அதில் வந்து தண்டனை எதுவும் கிடையாது, ஒருத்தன் தப்பு செய்கிறான், அக்கிரமம் பண்ணுறான், அநியாயம் பண்ணுறான், அவனை தண்டிக்க வேணாமா, நாலு போட வேணாமா, ரெட்ரிபியூஷனே கிடையாதா, தண்டனையே கிடையாதா, பனிஷ்மெண்ட்டே கிடையாதா, பழி வாங்குதலே கிடையாதா, என்ன மாதிரி கிறிஸ்தவ போதனை இது, ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. சரி, இதை கொஞ்சம் கவனிக்கணும் பாருங்க, இதை எப்படி புரிந்து கொள்ளலாம், இதில் சில காரியங்களை சொல்கிறேன் நான் உங்களுக்கு. ஒன்று, சில பிரின்சிபிள்ஸை சொல்லிடுறேன், அப்புறம் உதாரணம் சொல்கிறேன் குயிக்காக. பிரின்சிபிள்ஸ் என்ன? ஒன்று, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், தனிப்பட்ட முறையில் பழி வாங்குதல் கூடவே கூடாது, அது தவறு. பழி வாங்குதல்ன்றது நாம் பழி வாங்க கூடவே கூடாது. ரெண்டாவது, தனிப்பட்ட விரோதிக்கு தீமை நேரிட வேணும் என்று நாம் ஆசைப்படவும் கூடாது. அதையும் சொல்லிட்டேன் இல்லையா, பழி வாங்கக்கூடாது, விரோதிக்கு ஏதாவது கெட்டது நடந்து அவங்க அழிஞ்சு போட்டணும் அப்படி ஆசைப்படுறதும் கூடாது. ஆனால் அதே நேரத்தில் சத்தியமும் நீதியும் நியாயம் எல்லாம் நிறைவேற்றப்பட்டு இந்த பூமியிலே தேவனுக்கு மகிமை உண்டாக வேண்டும் என்பதை குறித்து நாம் கரிசனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரு மனுஷனை தீர்த்து கட்டணும், அவன் எனக்கு இப்படி பண்ணிட்டான் அதனால் அழிஞ்சு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவனுடைய அழிவை நான் விரும்பக்கூடாது, அதை ஆசைப்படக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் அக்கிரமம் பாட்டு உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கணும்னு நினைக்கிறதும் கிறிஸ்தவ போதனை கிடையாது. நடந்துகிட்டு இருக்கட்டும், நம்ம எல்லாம் சகிச்சிட்டு இருக்கத்தான் இருக்கிறோம் அப்படின்றதும் கிறிஸ்தவ போதனை கிடையாது. இந்த அக்கிரமத்துக்கெல்லாம் நீதி நியாயம் சரி கட்டுதல் ஒரு நாள் நிச்சயம் நடைபெறும், தேவன் அதை நிச்சயம் செய்வார், அதை நான் காண்பேன், தேவனுடைய நாமம் மகிமைப்படும், அவருடைய நீதி நிலைநாட்டப்படும், நியாயம் செய்யப்படும் அப்படிங்கிறத நான் விரும்ப வேண்டும். ஏன்னா நான் கிறிஸ்தவன், நான் தேவனை விசுவாசிக்கிறேன், நீதியை நம்புகிறேன், சத்தியத்தை நம்புகிறேன், உண்மையை நம்புகிறேன். அப்போ உண்மையை சத்தியத்தை நம்புறதுனால இப்படிப்பட்ட தீமைகளை வெறுக்கிறேன். ஒருத்தன் அக்கிரமம் பண்ணுறான், அநியாயம் பண்ணுறான், தாண்டவம் ஆடுறான் தன்னுடைய அக்கிரமத்தை அநியாயத்தை வச்சு. ஆமாம், இப்போ நான் ஒருவேளை சகிக்க வேண்டியதாக இருக்குது, ஆனால் என்னுடைய உள்ளத்தில் ஒரு காரியம்
ஒரு காரியத்தை நான் அதை குறித்து கரிசனை உள்ளவனாக இருக்கிறேன். என்னென்னா, இவன் இப்படியே போயிடக்கூடாது. ஒன்றுமே திருந்தி மனம் திரும்பி தண்டி தவறுகளை உணர்ந்து தன்னை திருத்தி கொள்ளணும். இல்லைனா தேவனுடைய நீதியை ஒரு நாள் இவன் சந்தித்தே ஆக வேண்டும். தேவன் நீதியை சரி கட்ட வேண்டும். அதுதான் கரெக்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாடு அப்படி இருந்தால் எப்படி நம்புவீங்க? எப்படி விரும்புவீங்க? எவனா என்ன ஒன்று செஞ்சுக்கலாம்? நீதி நியாயமே கிடையாது, சத்தியம்னு ஒன்று கிடையாது, ரூல்னு கிடையாது, லான்னு ஒன்றும் கிடையாதுன்னா என்ன ஆகிறது? அப்படிப்பட்ட நாட்டில் யாரும் இருக்கவே முடியாது. ஆமாம், அநியாயம் நடக்குதா? அக்கிரமம் நடக்குதா? ஆமாம் நடக்குது. கெட்ட காரியங்கள் நடக்குது? ஆமாம் நடக்குது. ஆனால் ஒரு காரியம் நமக்கு தெரியும், இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு நாள் நியாயம் செய்யப்படணும். அந்த நியாயம் செய்யப்பட வேணும்னு விரும்புகிறோமா இல்லையா? நம்ம ஒருத்தன் நமக்கு தீமை செஞ்சிட்டதுனால அவன் அழிஞ்சு போகணுன்றது அப்படி நினைக்கக்கூடாது நம்ம. ஆனால் நீதி நியாயம் செய்யப்பட வேண்டும், சத்தியம் நிலைநாட்டப்பட வேணும்ங்கிறத நாம் விரும்ப வேணும். நாலாவது, தேவன் ஆளுகிறார் என்பது நிரூபிக்கப்பட்டு அவருடைய ஆளுகை இந்த பூமி எங்கும் பரவி தேவனுக்கு மகிமை உண்டாக வேண்டும், கடைசியில் தேவன் மகிமைப்பட வேண்டும் என்கிற ஆசை ஒவ்வொருவருக்கும் இருக்கணும். ஏன் நீதி நியாயம் செய்யப்பட வேணும்? ஏன் சத்தியம் நிலைநாட்டப்பட வேணும்? ஏன் சத்தியம் வெல்ல வேணும்? பொய்யெல்லாம் ஒழியணும்? ஏன் அக்கிரமம் ஒழியணும்? அக்கிரமக்காரர்கள் ஏன் தண்டிக்கப்பட வேணும்? அவங்க மேலே எனக்கு தனிப்பட்ட விரோதம் ஒன்றும் கிடையாது. கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் நீதி செய்கிறவர், அவர் ஆளுகை செய்கிறவர், அவருடைய ஆளுகை இந்த பூமியில் நடைபெற வேண்டும். அவர் தம்முடைய நீதியை நிறைவேற்ற வேண்டும். அவருக்கு இந்த பூமியில் மகிமை உண்டாக வேண்டும். தவறுகள் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறது தப்பா? கிடையவே கிடையாது. அநியாயம் இல்லையா? அஞ்சாவது, முடிவில் இன்னைக்கு இல்லைனாலும் முடிவில் தேவன் தம்முடைய நீதி நியாயத்தையும் செய்து தம்முடைய ஆளுகையை செலுத்தி எல்லாவற்றையும் ஆண்டு அவருடைய சத்துருக்கள் யாவரையும் தண்டித்து நீதியை சரி கட்டுவார் என்பதில் எனக்கு ஆறுதல் உண்டாக வேண்டும். அதை எண்ணி பார்த்து பார்த்து நான் ஆறுதல் அடைய வேண்டும். நிகழனாலும் ஒரு நாள் கர்த்தர் வரப்போகிறார். நீதினு ஒன்று இருக்குது, நியாயம்னு ஒன்று இருக்குது. எல்லாரும் தேவனுடைய அந்த சிங்காசனத்தின் முன்பாக நிற்கப் போகிறார்கள். அங்கே பதில் சொல்லி ஆகணும். எல்லா அக்கிரமக்காரனுக்கும் தண்டனை உண்டு. எல்லாரும் ஒன்று தப்பிச்சிட முடியாது. என்ன வேணால் செஞ்சுக்கலாம். அதுக்கு எதுவுமே தண்டனையே கிடையாது, ஒன்றுமே கிடையாதுன்றது வந்து தவறான அபிப்பிராயம். அப்படி கிடையவே கிடையாது. கிறிஸ்தவம் அப்படி போதிக்கல. கிறிஸ்தவம் என்ன போதிக்குது? தேவன் ஒருவர் இருக்கிறார், சத்தியம்னு ஒன்று இருக்குது, நீதினு ஒன்று இருக்குது. ஆகவே நீதியை சரி கட்டுகிறவர் தான் தேவன். இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு அதை கண்டிப்பாக சரி கட்டுவார். அது நடக்கும். அது நடக்க வேண்டும் என்று நான் காத்து கொண்டிருக்கிறேன். அதுவே எனக்கு இந்த உலகத்தில் ஆறுதலாக இருக்கிறது. வருத்தமாக இருக்குது உலகத்தில் நடத்துல அக்கிரமத்தை பார்க்கும்போது, அநியாயத்தை பார்க்கும்போது. ஆனால் அந்த வருத்தத்தின் மத்தியில் ஒரு ஆறுதல் இருக்குது. என்ன ஆறுதல்? கர்த்தர் வர்றாரு, கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகணும், அக்கிரமக்காரர்கள் அழிவார்கள், ஒழிவார்கள் அப்படிங்கிற ஒரு ஆறுதல். தேவனுடைய நீதி நிலைநாட்டப்படும் என்கிற ஆறுதல் நமக்கு நமக்கு பர்சனலாக யாரை பற்றியும் எதுவுமே கிடையவே கிடையாது. இதில் என்ன முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, பர்சனல் வெஞ்சன்ஸுக்கு இடமே கிடையாது கிறிஸ்தவத்தில். தனிப்பட்ட விரோதத்துக்கோ, தனிப்பட்ட பழி வாங்குதலுக்கோ, தனிப்பட்ட முறையில் ஒரு மனுஷனை பழி வாங்கணுங்கிற எண்ணத்துக்கு கிறிஸ்தவத்தில் இடமே கிடையாது. எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட காரியத்திலையும் அது தவறு. என்ன நடந்தாலும் சரி, தனிப்பட்ட பழி வாங்குதல்ங்கிறது தவறு. ஆனால் தேவன் பழி வாங்குகிறது தேவனுடைய நீதி. தேவனுடைய பழி வாங்குதல்ங்கிறது தேவன் கோபாக்கின கொள்றிருக்கிறார், கோபாக்கினை செலுத்துவார், தேவனுடைய கோபாக்கின வரும் அப்படின்னு நினைக்கிறது வந்து என்னுடைய தனிப்பட்ட பழி வாங்குதல் இல்லை, அது தேவனுடைய நீதி. சத்தியத்தை அவர் நிலைநாட்டுறாரு. அவருடைய நீதி செய்யப்பட வேண்டும். அவர் சும்மா இருக்க மாட்டார். அது அவருடைய நீதி. அது நிறைவேறும் என்று நம்புகிறோம். அதை வாஞ்சிக்கிறோம். ஏன்னா இந்த உலகத்தில், இந்த பொல்லாத உலகத்தில் சில நேரத்தில் பார்த்தா எப்படி இருக்குது? தேவனுடைய விரோதிகள் தான் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு எல்லாம் செய்கிற மாதிரி இருக்குது சில நேரத்தில். ஆனால் அதெல்லாம் பார்க்கும்போது கிறிஸ்தவனுக்கு ஒரு ஆறுதல் இருக்குது. ஏன்னா ஒரு நாள் நீதி செய்ய படும். கண்டிப்பாக நீதி செய்யப்படும். நீதியை சரி கட்டுகிறவர் அவர். அந்த பர்சனல் ராங்ஸுக்கும் தேவனுக்கு எதிராக செய்யப்படுகிற அந்த ராங்ஸ்,
நமக்கு எதிராக செய்யப்படுகிற கெட்ட காரியங்கள் அதனால் நாம் பழி வாங்கணும்னு நினைக்கிறதுக்கும், ஒரு மனுஷன் பண்ணுற அக்கிரமம் எப்படி தேவனுக்கு விரோதமானது, ஆகவே தேவன் பழி வாங்குவார்னு நினைக்கிறதுக்கு பெரிய வித்தியாசம் இருக்குது. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? எனக்கு இப்படி பண்ணிட்டான் ஆகவே நான் பழி வாங்கணும்னு நினைக்கிறதுக்கும், அவன் பண்ணுற அக்கிரமம் தேவனுக்கே ஏற்காதது, ஆகவே தேவன் நிச்சயமாக அதுக்கு சரி கட்டுவார் என்று நினைக்கிறது தவறே கிடையாது. இந்த ரெண்டுத்துக்கு வித்தியாசம் ரொம்ப கரெக்டாக பிடிக்கணும் பாருங்கள். பர்சனல் வெஞ்சன்ஸுக்கும் காட்ஸ் வெஞ்சன்ஸ், ஒருத்தன் எனக்கு தவறு செஞ்சுட்டான் அதனால் பழி வாங்கணுங்கிறதுக்கும், தேவனுக்கு விரோதமாக அவன் செய்கிறது ஒரு அக்கிரமம் அநியாயம், சத்தியத்துக்கு விரோதமானது, ஆகவே அவன் கத்திரிக்கு பதில் சொல்லணும்னு நினைக்கிறதும் ரெண்டு வித்தியாசமான காரியம். முதல் காரியம் தப்பு, பர்சனல் வெஞ்சன்ஸ் தப்பு, தனிப்பட்ட பழி வாங்குதல் தப்பு. தேவன் பழி வாங்குவார்ங்கிறது நீதி, அது கோர்ட்டுக்கு போகிற மாதிரி, அது நீதிமன்றம் சொல்கிற தீர்ப்பு மாதிரி, அது நீதியை சரி கட்டுகிற தேவன் நீதியை சரி கட்டுவார் என்று நம்புகிற தவறே கிடையாது. ரெண்டு மூணு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். அப்போஸ்த நடப்பில் 16 அதிகாரத்தில் ஒரு கதை வருது இல்லையா, பவுலும் சீலாவும் சிறையில் அடைக்கப்படுறாங்க. நள்ளிரவில் என்ன ஆகுது, பூகம்பம் மாதிரி வந்து கட்டுகள்லாம் முறிகிறது, காலு கையெல்லாம் கட்டி போட்டிருக்காங்க பாருங்கள். கட்டி போட்டிருந்தா எல்லாம் உடஞ்சி விழுது, கதவு திறக்கப்படுது, எல்லாம் இதாகுது. அந்த போர் சேவகன் இவங்களை வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தவன் அவன் பயந்து போய், ஐயோ ஓடி போயிடுவா, போயிட்டு போயிட்டாங்களோன்னு நினச்சி அவன் போய், அந்த காலத்தில் ஓடி போயிட்டா சும்மா சஸ்பென்ஷன் கிடையாது, உயிரே எடுத்துருவாங்க அவ்வளோதான், தலையை அவனை சீவி விட்டுருவாங்க அவ்வளோதான், எங்கே விட்டவனு. அதனால் அவன் என்ன பண்ணால், போய் தன்னை கொலை செய்துக்க ஓடுறான் பாருங்கள், பட்டயத்தை எடுத்து தன்னையே குத்தி கொள்ள கொலை செய்து கொள்ள போகிறான். ஏன்னா எப்படி நம்மளை கொண்டுருவாங்கன்னு பவுல் சொல்கிறார், ஒன்றை ஒன்றும் பண்ணிக்காத, கெடுதி ஒன்றும் செஞ்சுக்காதன்னு தடுத்து நிறுத்தி கடைசியில் அவனே ரட்சிக்கப்படுறான். வீட்டுக்கு கொண்டு போய் பவுலும் சீலாவையும் கொண்டு போய் அவங்களுக்கு சாப்பிடலாம் கொடுத்து அவனும் வீட்டாரும் ரட்சிக்கப்பட்டு எல்லாரும் கத்திரக்குள்ளே வராங்க. அற்புதமான ஒரு கதை. எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு அடுத்த நாள் அந்த ஊரில் இருக்கிற நீதிமன்றம் மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்டே இந்த ஆர்டர் வருது, இவங்க போகலாம், இவங்களை விட்டுடலாம், போகலாம் அப்படின்னு சொல்லி. இது என்னென்னா செயலில் போடும்போது என்ன பண்ணுறாங்க, ரோமாபுரியை சேர்ந்தவர் பவுல அப்போஸ்தலன் வந்து ரோமாபுரியினுடைய பிரஜை, சீலாவும் பவுலும் ரோமாபுரியினுடைய பிரஜைகள், இவர்களை போட்டு அடியேட்னு அடிச்சிருக்கிறாங்க. ரோம பிரஜைனால் அந்த காலத்தில் ரொம்ப ப்ரிவிலேஜ்டு பொசிஷன், அது ரொம்ப ஸ்லாக்கியங்கள் அதில் அடங்கியிருக்குது. அவங்கள எங்கேயா பிடிக்கும்போது எல்லாம் உலகத்தையே ரோமாபுரி தான் ஆண்டுது பாருங்கள், அவங்கள மட்டும் கையை வைக்கக்கூடாது. அதாவது கோர்ட்டுக்கு போய் அவங்க தவறு செஞ்சுருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு குற்றவாளிகள் நிரூபிக்கப்பட்ட பிறகு கோர்ட்டு இத்தனை அடி கொடுன்னு சொன்னால் கொடுக்கலாமா ஒழிய, கையை வச்சு அவனை அடிக்கவே கூடாது. ரோம பிரஜைக்கு இருக்கிற ஒரு ஸ்லாக்கியம் அது. இதெல்லாம் ஒன்று கேட்காம தெரிஞ்சுக்கலாமா, ஆளை பிடிச்சவொன்னே அடிச்சுட்டாங்க. யூதர்கள்லாம் வந்து தகராறு பண்ணி கொண்டாந்து நிறுத்தின உடனே போட்டு தான் வாங்குவான்னு வாங்கிட்டான். பயங்கரமாக அடித்து போட்டு கையை காலை கட்டி உள்ளே வச்சுட்டாங்க. பவுலும் சீலாவும் பாடி ஜெபம் பண்ணுறாங்க அங்கே. பூகம்பம் வந்து எல்லாரையும் கடைசியில் கட்டுக்கிட்டுலாம் அவுந்துருது, இந்த ஆளும் போர்ச்சேவனும் ரட்சிக்கப்பட்டுறான். அடுத்த நாள் போங்கன்றாங்க, சரி போகலாம் நீங்கள் கேஸ் ஒன்றும் இல்லை போகலாம் அப்படின்னா பவுல் சொல்கிறாரு, அடித்தது மட்டும் எங்களை பப்ளிக்காக அடிச்சுட்டு அனுப்புறது மட்டும் சீக்கிரட்டாக அனுப்புறீங்களா? அவரே வர சொல்லிங்க, மேஜிஸ்ட்ரேட்டையாக வர சொல்கிற அதிகாரியே வர சொல்லிங்க, அவங்க வந்து எங்கள்கிட்ட சொல்லட்டும், நான் ரோமாபுரியின் பிரஜை, எனக்கு இருக்கிற ஸ்லாக்கியங்கள்லாம் இருக்குது, என்னை கை வச்சதே தப்பு, அவங்க வந்து அதுக்கு பதில் சொல்லட்டும், அவங்களுடைய பதிலை கேட்டு தான் நான் போவேன், அவங்க வந்து எங்களை வழி அனுப்பட்டும் அப்படிங்கிறாரு. என்ன பண்ணுறாரு பவுல், தனிப்பட்ட பழி வாங்குதல் கிடையாது. அவர் எதை பற்றி கரிசனம் உள்ளவராக இருக்கார், தனக்கு அடி விழுந்துருச்சேன்றது இல்லை, நான் ரோமாபுரியுடைய பிரஜை என்ன தொற்றுக்கக்கூடாது, சட்டத்துக்கு விரோதமானது, ரோமாபுரி போட்டிருக்கிற சட்டங்கள் அதனுடைய நியாயங்கள்லாம், அதுக்கு பின்னால் கத்தரே இருக்கிறாரு, ஒரு நாட்டினுடைய சட்டங்கள் கடைபிடிக்கப்பட வேணும், அந்த சட்டத்தையே இவங்க மீறிட்டாங்க, ஆகவே அதுக்கு நான் நியாயம் கேட்பேன் கண்டிப்பாக, என்ன அடிச்சுக்கோ பரவாயில்ல, ஆனால் சட்டத்தை மீறின, நீ சட்டத்தை மீறி என்ன அடிச்சிருக்க, அதுக்கு நீ பதில் சொல்லணும், ஏன்னா எல்லா சட்டமும் கத்திரத்துலேருந்து தான் வருது, எதுவும் மனுஷன் இடத்துலேருந்து வர்றதில்லை, அதனால தான் அப்படி கேள்வி கேட்குறாரு பாருங்கள். தன்னை அடித்ததை பற்றி ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, சட்டத்துக்கு விரோதமாக அவங்க செஞ்சிட்டாங்க, சட்டம் இப்படி சொல்லுது அதுக்கு விரோதமாக செஞ்சிட்டாங்க, அந்த இஷ்யூவை தான் ரேஸ் பண்ணுறாரு. இன்னொரு சம்பவம் 23 அதிகாரத்தில், அப்போஸ்தல நடவடிக்கைகள் 23 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு சம்பவம் நடக்குது. முதல் வசனத்திலேருந்தே பாருங்கள், அப்போஸ்தல நடவடிக்கைகள் 23, பவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து, சகோதரரே
இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களும் நான் நல்ல மனசாட்சியோடு தேவன் முன்பாக நடந்து வந்தேன் என்று சொன்னான். அப்பொழுது பிரதான ஆசாரியனாக அனனியா அவனுக்கு சமீபமாக நின்றவர்களை நோக்கி, இவன் வாயில் அடியுங்கள் என்று கட்டளையிட்டான். அப்பொழுது பவுல் அவனை பார்த்து வெள்ளை அடிக்கப்பட்டு, சுவரே, தேவன் உம்மை அடிப்பார், நியாயப்பிரமாணத்தின்படி என்னை விசாரிக்கிறவராய் உட்கார்ந்திருக்கிற நீர் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக என்ன அடிக்கலாமா, அடிக்க சொல்லலாமா என்கிறார். எப்படி வாதாடுறார் பாருங்க. அந்த யூத தலைவன் பிரதான ஆசாரியன் விசாரிச்சிட்ருக்கான் பவுலை. பவுலை விசாரிச்சுட்டு இருக்கும்போது கோபம் வந்து அவனை அறையுங்கள்ன்றான், அடிங்கள்ன்றான், சொல்கிறான். வெள்ளை அடிக்கப்பட்ட சுவரே, பவுல் சொல்கிறாரு, தேவன் உன்னை அடிப்பார். ஏன், பர்சனல் வெஞ்சன்ஸா, பழி வாங்குதலை, என்ன நீ அடிச்சுட்ட, கத்தர் உன்னை என்ன செய்வார்ப்பார், என்ன அடித்த அந்த கையை கத்தர் எடுத்துட்டு வார்ப்பார், அப்படி இல்லை. பர்சனல் வெஞ்சன்ஸ் கிடையாது, தனிப்பட்ட முறையில் ஒரு காழ்ப்புணர்ச்சியோ பழி வாங்குதலோ கிடையாது. அருண சொல்கிறாரு, நியாயத்தை விசாரிக்க உட்கார வைக்கப்பட்டிருக்கிற நீ நியாயப்பிரமாணத்தின்படி நியாயம் விசாரிக்க உட்கார்ந்திருக்கிற நீர் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் என்னை அடிக்க சொல்லலாமா? நியாயப்பிரமாணத்தின்படி நான் என்ன தப்பு செஞ்சேன் அடி வாங்குறதுக்கு? நியாயப்பிரமாணத்தின்படி நான் செஞ்சது தப்புன்னா என்னை அடிக்கலாம். நியாயப்பிரமாணத்தின்படி நியாயம் செய்யும்படியாக கடவுள் உங்களை உட்கார வச்சிருக்கிறாரிங்க, அதுக்கு விரோதமாக செஞ்சால் கடவுள் உன்னை அடிப்பார். என்ன அடித்ததுனால உன்னை அடிப்பார்ன்னு அவருடைய நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக நீ செஞ்சதுனால உன்னை அடிப்பார். என்ன சொல்கிறார், நான் பழி வாங்கல உன்னை, கர்த்தர் விடமாட்டார் உன்னை. எத்தனை பேருக்கு வழங்குது? 2 தீமோத்தேயு 4:14, 2 தீமோத்தேயு 4:14, கன்னானாகிய அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான், அவனுடைய செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பதிலளிப்பாராக, நீயும் அவனை குறித்து எச்சரிக்கையாயிரு. தீமோத்தேயு எழுதுறார், நீ ஜாகிரதையாக இருப்பாவன்ட்டுன்றார். இந்த அலெக்சாந்தர்ன்றவன் ரொம்ப சுவிசேஷத்துக்கு விரோதமாக கிரியை செய்து இந்த கிறிஸ்தவ பிரசங்களுக்கு விரோதமாக ரொம்ப வேலை செஞ்சுருக்கான் பாருங்கள். சொல்கிறாரு, கர்த்தர் அவனுக்கு அவனுடைய செய்கைக்கு தக்கதாக அவனுக்கு பதிலளிப்பார், நீ அவனை குறித்து எச்சரிக்கையாயிரு, அவன் நம்முடைய வார்த்தைகளுக்கு மிகவும் எதிர்த்து நின்றவன், சுவிசேஷத்துக்கு எதிரியாவன். நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. ரெண்டு குரூப்பை பற்றி பேசுகிறார், ஒன்று அலெக்சாண்டர் காப்பர் ஸ்மித் அலெக்சாண்டர் என்ற ஒரு ஆள், இன்னொன்று வந்து விசுவாசிகள், சக விசுவாசிகள், அந்த ஊரில் இருந்த விசுவாசிகள். முதல் தடவை என்னை என்கொயரி பண்ணும்போது எல்லா விசுவாசிகளும் ஓடிட்டாங்கன்றார், பண்ணுவாங்க கிறிஸ்தவங்க, கூட இருப்பாங்க, காலை வாரி விட்ருவாங்க, அந்த மாதிரி ஆளுகள் நிறையா கிறிஸ்தவத்தில் பார்க்கலாம் இல்லையா. நிறையா கிறிஸ்தவன் தான் அப்படி பண்ணுறான், பண்ணிட்டாங்க ஏன், அதுக்குன்னு வானத்திலேருந்து அக்னி வந்து அவங்கள பட்சித்து போடும் இன்றைக்கு, என்ன அப்படி பண்ணாமல் என் கூட யாரும் நிற்கவே இல்லை, பாரு என்ன ஆகுது அப்படின்னு சொல்ல அவர் அவங்கள பற்றி என்ன சொல்கிறாரு, அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக கத்தரை வேண்டிக்கிறார் அவர். கத்தாவே அவர்களை தண்டியாதீர், என்னை விட்டு போயிட்டாங்க, என்னை கைவிட்டாங்க, ஆனால் அந்த குற்றம் ஏன், அவரெல்லாம் கொஞ்சம் வீக் பிரதர்ஸ், அதாவது கொஞ்சம் பலவீனமான ஆட்கள், அவ்வளோ விசுவாசம் இல்லை, அவ்வளோ ஒரு பெரிய தைரியம் இல்லை, சரியான அளவுக்கு அவங்க வளர்ச்சி இல்லை, அதனால் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நமக்கு என்னத்துக்கு ஒம்புன்னு விட்டுட்டு போயிட்டாங்க. அதனால் அவர் ஒன்றும் அவங்க மேலே ஆக்கினி வந்து விழணும், அக்னி வந்து விழணும்னு ஜெபம் பண்ணல அவர், அவங்க மேலே குற்றம் சுமராது இருப்பதாகன்றார். ஆனால் அலெக்சாண்டரை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, அவன் ரொம்ப தீமை செஞ்சான், அவனுடைய செய்கைக்கு தக்கதாக கத்தர் அவனுக்கு பதிலளிப்பார் ஆக. எங்கே விடுறாரு பாருங்க, கத்தத்தை விட்டுறார். அவன் ரொம்ப தீமை செஞ்சான், நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்ல, நான் என்ன அவனுக்கு நீதி சரி கிடையாது, கத்தர் அவனுக்கு பதில் செய்வாராக, நீ ஜாக்கிரதையாக இருப்பான்றார் தீமத்தையை பார்த்து. ஏன்னா அவன் சுவிசேஷத்தை எதிர்த்து நிற்கிறவன், அவனை கத்தர் பார்த்துக்கொள்வார், கத்தர் அவனுக்கு செய்வாருங்கிறார். இப்படி பல உதாரணங்கள் வேதவசனத்தில் நாம் பார்க்கலாம். இது ஏன் ரொம்ப முக்கியம், இது ஏன் ரொம்ப முக்கியம்னா, இதை ஏன் சொல்ல வர்றோம், அதாவது கிறிஸ்தவம் வந்து ஒரு விதமான ஃப்ளாபி டீச்சிங், ஒரு மாதிரி வீக் டீச்சிங்கு, அடிச்சா வாங்கிக்கோ, ஒன்றும் இதுக்கெல்லாம் நியாயம்லாம் ஒன்று எதிர்பார்க்க முடியாது, அநியாயத்தை அனுபவிச்சுட்டு போ அப்படின்ற மாதிரி டீச்சிங், அப்படி கிடையாது. அநியாயத்தை அனுபவிச்சுட்டு போகணும்னு சொல்லலை, அநியாயத்தை அனுபவிக்க வேண்டிய அவசியம் ஏற்படலாம், ஆனால் நிச்சயமாக நீதி சரி கட்டப்படும் என்று போதிக்கிறது தான் கிறிஸ்தவ போதனை. கண்டிப்பாக நீதியை சரி கட்டுற ஒருத்தர் இருக்கிறார், நியாயம் செய்வார், நிச்சயமாக செய்வார், அதுதான் கிறிஸ்தவனுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஆறுதல் என்பதை சொல்கிறதுக்கு தான் இந்த போதனை. அது மட்டும் இல்லை, சங்கீதத்தில் பார்த்திங்கன்னா
சங்கீதம் 69 திருப்புங்க. சில விதமான சங்கீதங்களை வாசிக்கும்போது நிறைய பேருக்கு சந்தேகம் வந்தது, என்ன பைபிளுங்க இது? நான் கூட யோசிச்சிருக்கேன் சின்ன வயசில் வாசிக்கும்போது, என்ன நல்லா தானே இருக்குது பைபிள், கடைசியில் திடீர்னு பார்த்தா ஒரு மாதிரி கோணலாக போதே, இப்படிலாம் வசனம் வரலாமா, ஒரு மனுஷன் இப்படிலாம் ஜெபம் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சிருக்கேன். எப்படி ஜெபம் பண்ணுறாரு பாருங்கள் சங்கீதக்காரன், 22 வசனம் வாசிக்க நேரம் இல்லை, 2-3 வசனம் மட்டும் வாசிக்கிறேன். 22, அவளுடைய பந்தி அவர்களுக்கு கண்ணியும் அவருடைய செல்வம் அவர்களுக்கு வலையுமாயிருக்க கடவுது. எப்படி வேண்டிக்கிறான் பாருங்க, கத்தருக்கு விரோதிகள் இவனுக்கு விரோதமாகலாம் வேலை செஞ்சு கத்தருக்கு விரோதிகள் கத்தருடைய நோக்கத்துக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கும்போது அவன் சொல்கிறான், அவருடைய பந்தி அவர்களுக்கு கண்ணியும் அவருடைய செல்வம் அவர்களுக்கு வலையுமாயிருக்க கடவுது, அவருடைய கண்கள் காணாதபடிக்கு அந்தகாரப்பட கடவுது, அவள் இடுப்புகளை எப்போதும் தள்ளாட பண்ணும், உம்முடைய உக்கிரத்தை அவள் மேல் ஊற்றும், உம்முடைய கோபாக்கினை அவர்களை தொடர்ந்து பிடிப்பதாக, அவள் வாசஸ்தலம் பாழாக கடவுது, அவருடைய கூடாரங்கள் குடியில்லாமற் போவதாக சொல்லிட்டு போகிறான். ஆச்சரியமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, என்னடா இப்படி ஒரு ஜபமா, சிலர் இது இங்கே இந்த ஜபத்தை கட்டி கற்றுக்கிட்டு ஜபம் பண்ணுறது இங்கே கற்றுக்கிறது. ஐயா அடியேனும் அந்த சங்கீதக்காரனை போல நானும் ஜபம் பண்ணுறேன், பாழாக போட்டோம், நாசமாக போட்டோம், அழிஞ்சு போட்டோம், ஒழிஞ்சு போட்டோம், அவன் இப்படி போட்டோம் அப்படி போட்டோம் அப்படின்னு இவங்க ஜெபம் பண்ணுறது, இதெல்லாம் நியாயப்படுத்துறது, ஏன்னா பைபிளில் இருக்குது அப்படி அவன் ஜெபம் பண்ணா அப்படின்னு. 104 சங்கீதம் பாருங்கள், கடைசி வசனம் 35 வசனம், பாவிகள் பூமியிலிருந்து நிர்மூலமாகி, எப்படி இருக்கு பாருங்கள் ஜெபம், பாவிகள் பூமியிலிருந்து நிர்மூலமாகி துன்மார்க்கர் இனி இராமற் போவார்கள், என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி அல்லேலூயா. இதெல்லாம் வாஸ்து அந்த காலத்தில் யோசிச்சிருக்காங்க, என்ன அநியாயமாக இருக்குது இப்படி ஒரு ஜெபம், என்னையா அது நல்லா தானே கிறிஸ்தவ பிரசங்கெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் இப்படி ஒருத்தன் ஜெபம் பண்ணுறான், இவன் தான் கட்சியில் மற்றதையும் எழுதுறான், கத்தரின் மெய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சியடையன், நல்லா தான் இருக்குது, புத்தி சில இடங்களில் சில நேரத்தில் கோணலாக போயிடுது அப்படின்னு யோசிக்கிற மாதிரி வருது இல்லையா நமக்கு, கிடையாது, கரெக்டாக தான் எழுதுறாரு. நல்ல கவனிங்க, இவ்வளோ நேரம் நான் சொன்னதை புரிஞ்சிக்கிட்டிங்கன்னா இது புரியும், இந்த சங்கீதங்கள் என்ன, பழி வாங்குதலை குறித்த சங்கீதம், கத்தாவே என்ன இப்படி பண்ணாங்க, இவ்வளோ அநியாயம் பண்ணாங்க, அக்கிரமம் பண்ணாங்க, ஆனால் இவங்க பந்தி அவர்களுக்கு கண்ணியாக இருக்கட்டும், அவருடைய செல்வம் அவர்களுக்கு வலையாக இருக்கட்டும், அவங்க கண்ணுகள் காணாத அந்தகாரப்பட்டு போகட்டும், அவள் இடுப்புகள் தள்ளாடட்டும், இப்படி உக்கரத்தை அவர் மேல் ஊற்றுமுங்கிறது எதை பற்றி ஜெபம் பண்ணுறார் இவர், கத்தாவே கோபாக்கினை உம்மிடத்திலிருந்து அவர்களுக்கு வரட்டும், நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, உம்மிடத்திலிருந்து அவர்களுக்கு வரட்டும், உம்முடைய கோபாக்கினை அவர்களுக்கு உண்டாட்டும், ஏன்னா அவர்கள் உமக்கு விரோதிகள், உம்முடைய நோக்கங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி உம்மிடத்திலேருந்து வரட்டுன்றாங்க. பாருங்கள், தனிப்பட்ட விரோதம் கிடையாது, தனிப்பட்ட பழி வாங்குதல் கிடையாது, இவன் இப்படி எனக்கு இப்படி பண்ணிட்டான் ஆகவே அவன் மேலே எனக்கு வெறுப்பு பகை அதனால் நான் அப்படி ஜெபம் பண்ணுறான் அழிஞ்சு போட்டோம் அப்படின்றது கிடையாது. நம்மளென்ன பாருங்கள், 69 சங்கீதத்திலேயே வாசித்தேன் இல்லையா, 22 வாசித்தேன், 9 வசனத்தை பாருங்கள், அங்கே சொல்லியிருக்கு, அவரே சொல்கிறாரு, உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது, என்னை பற்றிய கவலை இல்லை, உம்முடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது, உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தைகள் என் மேல் விழுந்தது, எனக்கு பண்ணவன் எனக்கு தீமை பண்ணவன் எனக்கல்ல ஆண்டவரே உமக்கே தீமை பண்ணியிருக்கிறான், உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தனை எல்லாம் என் மேல் வந்து விழுந்தது, உம்முடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது, என்னை பற்றி எனக்கு கவலை இல்லை, இவங்கெல்லாம் உமக்கு எதிராக வேலை செய்திருக்கிறார்கள், இவர்களை நீர் பார்த்துக்கொள்ளும், நீர் நியாயம் செய்யும் என்று அந்த விதத்தில் அவன் சொல்லுகிறான். இருக்கீங்களா, இதெல்லாம் புரிந்து கொள்வது ரொம்ப அவசியம், ஏன்னா சிலர் பைபிள் எடுத்தவுடனே நல்லா இருக்கிற மூளை கூட குழம்பு போயிடுது சிலருக்கு. அடுத்து சொல்கிறார், இந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட்டு வேணாம் பிரதர், இந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட்டு கடவுள் வேணாம் நம்மளுக்கு, நம்மளுக்கு எந்த கடவுள் வேணும்னா அந்த நியூ டெஸ்டமெண்ட் கடவுள் இருக்கிறார் பாருங்கள், ஏன்னா ஓல்ட் டெஸ்டமெண்ட் கடவுள் வேறு, அவர் பொல்லாதவர், அடி ஓத கையேடு காலேடு கொன்று அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு, இந்த நியூ டெஸ்டமெண்ட் கடவுள் ரொம்ப நல்லவர், இயேசு நம்மளுக்காக ஜீவனை விட்டார், இந்த கடவுளை கொடுப்போம். முதலாவது அதுவே பெரிய தப்பு, நியூ டெஸ்டமெண்ட் கடவுளும் ஓல்ட் டெஸ்டமெண்ட் கடவுளும் வேறு இல்லை, அதே தான், பழைய ஏற்பாட்டில் கெட்டவராக இருந்தவர் புதிய ஏற்பாட்டில் திரும்பி மனம் திரும்பி ரட்சிக்கப்படல, அதே கடவுள் தான் அப்படியே தான் இருக்கிறார், அப்படியே தான் இருக்கிறார். இப்போ நான் சொன்னதெல்லாம் அந்த தேவ கோபாக்கினியை குறித்த காரியங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் வேறு ஒன்றும் இல்லை, அதெல்லாம் அந்த நியாயத்தை சரி கட்டுவது, சரி கட்டுவதை குறித்து, அப்போ தான் பழைய ஏற்பாடு புரியும். பாருங்கள், பழைய ஏற்பாட்டில்
மோசம்னு சொல்கிறாங்க நிறைய பேர். பழைய ஏற்பாடு இப்படி இருக்குதாக்கும் அப்படி இருக்குதாக்கும் ரொம்ப மோசம்னு. பழைய ஏற்பாட்டிலே பாருங்கள், இந்த புதிய ஏற்பாட்டு போதனையே எத்தனை பேர் பழைய ஏற்பாட்டிலே கடைப்பிடிச்சாங்கன்னு பாருங்கள். யோபுவை பாருங்கள், அவனுடைய நண்பர்கள் என்ன சித்திரவதை பண்ணிட்டானுங்க. அந்த ஆள் பட்ட சித்திரவதை போதாதுன்னு இவனுங்க வந்து பேசியே சித்திரவதை. நிறைய பேர் பேசியே சித்திரவதை பண்ண முடியும் தெரியுமா? அப்படி சித்திரவதை பண்ண ஆளுங்களை எப்படி மன்னிக்கிறான் பாருங்கள். அவன் அவர்களுக்காக விண்ணப்பிக்கிறான், அவர்களுடைய ஆசீர்வாதம் உண்டாகும்படியாக, அவர்களுக்கு விடுதலை உண்டாகும்படியாக விண்ணப்பிக்கிறான். பழைய ஏற்பாட்டில் இருக்குது இது. ஹலோ, பழைய ஏற்பாட்டு ரொம்ப மோசம் பிரதர். வேணாம், கவனிங்க, நீங்கள் வாசித்த அந்த வசனங்கள்லாம் அந்த கர்த்தருடைய பழி வாங்குதல். அது நீதி நியாயாதிபதி செய்கிறது. நியாயாதிபதி கோர்ட்டில் இவனை தூக்கிலிடுங்கன்னு சொன்னோம், அப்போ பொல்லாத மனுஷன்பா கொண்டுட்டார் அவனை அப்படின்னு சொல்கிறது கிடையாது. யாரும் கரெக்டாக பண்ணிடுறாரு, ஏன்னா அவன் பண்ணியிருக்கிறான், அதுக்கேற்ற தண்டனை கொடுக்கப்படுற நீதி நியாயம். அது தப்பே கிடையாது. அது இல்லைன்னா நாடு நாடாக இருக்கவே இருக்கு. அதனால் நீதிபதி செய்கிறது யாரும் தப்புன்னு சொல்கிறது கிடையாது. கத்தர் செய்கிறதும் தப்பு கிடையாது. கத்தர் ஒன்று கோபத்தில் வந்து எரிச்சலில் வந்து பழி வாங்கிறது கிடையாது. நீதியை செய்கிறார். அவருடைய பழி வாங்குறது எப்போதுமே ஜுடிஷியல், நீதியாக நியாயமாக இருக்குது. அவரை நம்ப வேணும். நாம் அவர் கரெக்டாக செய்வார், நாம் தான் தப்பு தப்பாக செய்வோம். நம்ம தப்பு தப்பாக செய்கிற ஆளுங்க அவரை பார்த்து அவர் தப்பு தப்பாக செய்கிறாருன்னு சொல்லக்கூடாது. ஹலோ, இருக்கிறீங்களா? அப்போ யோபுவை பாருங்கள், தாவீதை பாருங்கள். அவன் எவ்வளோ ஒரு உணர்ச்சி பூர்வமானவன். அந்த மியூசிஷியன் பாருங்கள், மியூசிஷியன்ஸ் எல்லாம் எப்போ உணர்ச்சி பூர்வமான, ரொம்ப இமோஷனலாக இருப்பாங்க. அவன் பெரிய ஒரு வீரன் வேறு. அப்படிப்பட்டவன் அவனை சவுல் பின்தொடர்கிறான், கொலை செய்ய தேடி அலைகிறான். அவனை விட மாட்டேங்கிறான் பாருங்கள். எத்தனை இடத்துல தேடுறான் அவனை தேடி போன சவுல், கடைசியில் இவங்ககிட்டே மாட்டிக்கிறான். பல முறை இவன் கையால் கொன்னுருக்கலாம் அவனை. ஒரு முறை அவனுடைய சால்வையினுடைய ஓரத்தை வெட்டி எடுத்துகிட்டு வந்து அவன்கிட்ட அடுத்த நாள் காமிக்கிறான், நான் நேற்று நைட் ஒன்று கொன்னிருப்பேன், என் கையில் தான் இருந்த, நான் இருந்த இடத்துல தான் நீ தங்கியிருந்த, அதே கோகைக்குள்ளே தான் நீ இருந்த, ஒரே நிமிஷத்தில் தீர்த்து கட்டலாம். நம்ம கொல்லலையா நான், நீ தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், உன்னை நான் கை வைக்க மாட்டேன், கொல்ல மாட்டேங்கிறான். எவ்வளோ பெரிய போதனை பாருங்கள். அங்கே பழி வாங்குதல் என்னுடையது அல்ல, அதை ஃபாலோ பண்ணுறான் அவன் பழைய ஏற்பாட்டிலே. என்னுடையதல்ல பழி வாங்குதல், கத்திட்ட நான் விட்டுட்டேன். நீ என்னை தேடு தேடுனு தேடுற, என்னை ஒரு நாயை விரட்டுற மாதிரி விரட்டு, நான் ஒரு செத்த நாய் மாதிரி இருக்கிறேன், என்னை போய் ஒரு பெரிய ராஜா என்னை தேடி அலைஞ்சு நீ வந்து இது பண்ணிகிட்டு இருக்கிற அநியாயம் இது. ஆனால் கத்தர் பார்த்துக்குவார், நான் உன்னை கை வைக்க மாட்டேன். கை வைக்க வாய்ப்புகள் இருந்த போதும் நான் கை வைக்க போகிறதே கிடையாது. கடைசியில் சவுல் கொல்லப்படுகிறான் யுத்தத்தில். சவுலும் மகனும் கொல்லப்படுறாங்க. கொல்லப்படுறத ஒருத்தன் வந்து சந்தோஷமான செய்தியாக கொண்டு சொல்கிறான். 2 Samuel 4:10 ரொம்ப அற்புதமான ஒரு வசனம். ஒரு பெரிய சந்தோஷமான செய்தி மாதிரி தாவீது பாட்டி வச்சு கொண்டாடுவார்னு நினச்சி இந்த நல்ல செய்தி அறிவிக்கலாம். இந்த அரக்கன் ஒளிஞ்சானே, இவனை தேடிட்டு கொல்ல இருந்தவன் ஒளிஞ்சு போனானேன்னு சொல்லி ஓடி வந்து சொல்கிறான் பாருங்க. சொல்கிறான், என்னை சந்தோஷப்படுத்தும் செய்தியை கொண்டிருந்தவன் சொன்னான், அவனுக்கு தெரியல அது என்னை சந்தோஷப்படுத்தலை, என்னை வருத்தப்பட வைக்கிது, அவனை கொன்னே போட்டேன்றார். வாஸ்து பாருங்க நீங்கள், அப்படி சந்தோஷமான செய்தியாக வந்து எனக்கு சொன்னவனை கொன்னே போட்டேன். ஏன்னா சவுலுடைய சாவு பற்றி நான் சந்தோஷப்படவில்லை, ஏன்னா பழி வாங்குதில் என் பழி வாங்குகிற எண்ணமே என்கிட்ட கிடையாது அப்படின்றான். சாவு பற்றி நான் சந்தோஷப்படலை. அதை காட்டிலும் இன்னும் என்ன பண்ணான், வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. தாவீதும் அவனுடைய ஆளுகளும் அழுது புலம்பி உபவாசம் இருந்தாங்களாம். இருக்கீங்களா? யாருக்காக? இவனை தேடி அலைஞ்சு அநியாயமாக ஹண்ட் பண்ணி கொலை பண்ணணும்னு அலைஞ்சிட்டு இருந்தவனுக்காக அழுது புலம்பி, அவன் செத்து போயிட்டானேன்னு அழுது புலம்பி உபவாசம் இருந்தார்களாம், சாப்பிடாம கொள்ளாமல். ஏன்னா அந்த வருத்தத்தில் அப்படி இருந்தார்களாம். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. ரொம்ப சிம்பிளிஸ்டிக்காக கிடையாது அது. எல்லா காரியங்களையும் கன்சிடர் பண்ணணும் பாருங்கள். ஏதோ ஒரு வசனத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அது இதுன்னு சொல்லிகிட்டு இருக்க முடியாது. இதெல்லாம் கொஞ்சம் கவனிக்க வேண்டும். கர்த்தர் சொல்கிறாரு, பழி வாங்குதல் என்னுடையது, நானே பதில் செய்வேன் சொல்லிட்டார் அவர். ஆகவே பவுல் சொல்கிறாரு, நீங்கள் பழி வாங்காமல் தேவ கோபாக்கினைக்கே இடம் கொடுங்கள். பர்சனல் வெஞ்சன்ஸே கூடாது. தனிப்பட்ட முறையில் ஒரு ஆளை தீர்த்து கட்டினா, அவனை கெடுத்துடணும், அவனை அழிச்சிடணும்னு நினைக்கிறது பெரிய தவறு. அது அப்படி நினைக்கிறவங்க வெற்றி பெறவே முடியாது. தனிப்பட்ட வெஞ்சன்ஸே கூடாது. ஆனால் தேவன் நியாயம் செய்வார். அதை வெஞ்சன்ஸ்னு வேதம் சொல்லுது. அதை தேவனுடைய சரி கட்டுதல், தேவனுடைய பழி வாங்குதல்னு வேதம் சொல்லுது. கர்த்தர் நல்லவருங்க, அவர் பழி வாங்குறதுனால கெட்டவர்னு கிடையாது.
அவர் நல்லவராக இருக்கிறதுனால நீதியை நிலைநாட்டுகிறார். அதைத்தான் வேதம் பழி வாங்குதல் என்று சொல்லுகிறது. அது ஆக்சுவலாக நல்லது, அது கெட்டதில்லை. ஏன்னா கர்த்தர் நல்லவர். ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம். எல்லார் கரங்களை வைத்து நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அன்பின் பிதாவே, கர்த்தரா இயேசுவின் நாமத்தில் உம்முடைய வருகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையில் இந்த அற்புதமான சத்தியத்தை கேட்கும்படியாய் செய்தபடி ஆளுமக்கு ஸ்தோத்திரம். இந்த சத்தியத்தின் ஆழமைகளுக்கு ஒவ்வொருவருக்கும் புரியும்படி தேவ ஆவியானவர் கிருபை செய்வீராக. கர்த்தாவே, இந்த காரியங்களை அலசி ஆராய, இதை பற்றி சிந்திக்க, புரிந்து கொள்ள தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியை, பகைமையை, இந்த தனிப்பட்ட பழிவாங்குதல் என்கிற அந்த எண்ணங்களை அகற்றி போட்டு முன்னேறி செல்ல எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்வீராக. வெற்றியும் வாழ்வும் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். அந்த வெற்றிக்கும் வாழ்வுக்கும் இருக்கிற இப்படிப்பட்ட தடைகள், எண்ணங்கள், சீரழிக்கிற எண்ணங்கள் ஒழிந்து போகட்டும். வாழ்க்கைகள் கட்டப்படட்டும், அற்புதமானதாய் கட்டப்படட்டும். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். உம்முடைய கரத்தில் ஒவ்வொருவரையும் படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.